لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்வை நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 25வது வயது. 25வது வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் குறைசிகளிடத்திலே ஆடு மேய்ப்பதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து சாம் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் சென்று ஒரு நண்பரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அந்த நண்பருடைய பெயர் சாயிப் இப்னு அபு சாயிப். மக்காவை வெற்றி கொண்ட போது அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த சாயிப் அவர்கள் பார்க்க வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரரே, எனது வியாபார தொழில் நண்பரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள் என்கிற செய்தி அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. சாயிப் அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய, சிறந்த நண்பர், நேர்மையான நண்பர், மெல்ல மெல்ல பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது. நல்ல இந்த தொழில்களில் நிறைய பர்க்கத்துகள் உண்டானது.
இதை கேள்விப்படுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டு தன்னுடைய மைசரா என்கிற அடிமையை அழைக்கிறார். முகம்மதிடத்தில் இந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை நான் ஒப்படைப்பதாக இருக்கிறேன். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் அவர் செய்கிற லாபத்தை காட்டிலும் நான் அதிகமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன். அவருக்கு சம்மதமாய் என்று கேட்டு வாருங்கள் என்று மைசராவை அழைக்கிறார். மைசராவை அனுப்புகிறார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. மைசரா அந்த ஒப்பந்த விதிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்ல அல்லாஹுடைய ரசூலும் உடன்படுகிறார். அப்படி அந்த வருடத்தினுடைய வியாபாரத்தை கதீஜா ரலியல்லாஹுடைய வியாபாரத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக அல்லாஹுடைய ரசூல் செல்கிறார். சென்று திரும்ப வந்து பார்த்தால் எல்லோரையும் விட அதிகமான லாபத்தை பெற்று தந்த வியாபாரமாக அந்த வியாபாரம் அமைந்திருந்ததை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, மைசராவிடத்திலே விசாரிக்கிறார்கள் பயணத்தில் இந்த முகம்மது எப்படி இருந்தார் என்று. மைசரா அந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்கிறார், இவளைப் போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை, நேர்மை, பொய் பேசாத நல்ல பழக்க வழக்கம், ஏழைகளை அனுசரித்தல், தர்மங்களை வாரி வழங்குதல், நேர்மை, எல்லா சிறப்பு அம்சங்களையும் மைசரா அவர்கள் புகழ்ந்து சொல்கிறார்கள். உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தோழி நஃபீசா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நான் முஹம்மது அவர்களை திருமணம் முடிக்க நாடுகிறேன், அவருக்கு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் என்று நஃபீசா அவர்களை, தனது தோழி நஃபீசா அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் எனது மூத்த பெரிய தந்தைமார்களிடத்திலே ஆலோசனை சொல்லிவிட்டு சொல்கிறேன் என்று சொல்ல, அவர்களும் சாம் சிரியா போன்ற வியாபாரங்களுக்கு சென்றவர்களெல்லாம் திரும்ப வந்து குடும்பத்தில் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வயது 20, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைக்கு வயது 40. அழகிலும் செல்வத்திலும் எந்த வகையிலும் குறைந்த பெண்மணியாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நிறைய குறைசி தலைவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் கேட்டு முன் வந்தார்கள். எல்லோரையும் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு 11-12 திருமணங்கள் அவர் நடத்தியிருக்கிறார். 12 மனைவிமார்கள் உண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் விதித்த திருமணம் 4க்கு மேல் அனுமதி இல்லை என்று அல்லாஹ் வரையறை செய்திருக்கிறான். ஆனால் இந்த முகம்மது அவர்கள் மட்டும் 12 திருமணங்களை முடித்திருக்கிறார் என்று அவருடைய திருமண வாழ்வை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்கிற காலம் இந்த காலம். அந்த விமர்சனத்திற்குரிய பதிலை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அறியாத இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு உண்மை யதார்த்தத்தை எடுத்து விளக்குவது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒழுக்கத்தை, பரிசுத்த தன்மையை, சிறந்த அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்தி பேசுகிற இஸ்லாம் அல்லாத அன்பர்கள் வெறுப்புணர்வு காழ்ப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அவருடைய வாழ்வை ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு யதார்த்த சத்தியத்தை அவர்கள் புரிவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கமின்மையோடு வாழ்ந்தவர் அல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குரியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். புதிதாக யாராவது இஸ்லாத்திற்கு வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வாழ்வை பார்த்த உடனே அவர்களுக்கும் ஒரு நெருடல், என்ன ஒரு வாழ்வு. முஸ்லிம்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை கேட்டால் என்ன பதிலை சொல்லுவது. இப்படி எல்லோருக்கும் ஒரு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 12 மனைவிமார்களுடைய அந்த குடும்ப வாழ்வு. அல்லாஹ்வுடைய ரசூலை, அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குகிற இந்த விமர்சனம் செய்கிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாபாசத்திற்கோ காம உணர்ச்சிக்கோ உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டோ இந்த காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை அந்த வரலாற்று பேருண்மையை அவர்களுக்கு பதிலளிக்கும். முதல் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் திருமணத்தை எப்படி நடத்துகிறார்,
இதெல்லாம் சாதாரண வந்து போகிற மக்கள் எழுதுகிற வரலாற்று பேழைகள் அல்ல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வரலாற்று சம்பவங்களை எல்லாம் ஆய்வு செய்து எது உண்மையானது எது உண்மைக்கு புறம்பானது என்று பாதுகாக்கப்பட்ட வரலாற்று பேருண்மைகள். அல்லாஹினுடைய ரசூலுடைய வரலாற்றை போல இந்த உலகத்தில் யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது, அடித்து சொல்லலாம். காரணம், இந்த உலகத்தில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இவர் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் மிக மிக துல்லியமாக வரலாற்று ஆசிரியர்களால் பாதுகாக்கப்பட்ட வரலாறு அந்த வரலாறுகள் எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதுடைய ஒரு மூதாட்டியை திருமணம் செய்கிறார்கள் என்றால் அந்த வயதனுடைய ஏற்றத்தாழ்வே நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. இது காம உணர்வுகளுக்காக வேண்டி நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் நல்ல அழகானவர். அல்லாஹுனுடைய ரசூலுடைய தோற்ற அமைப்பு முறைக்கே ஒரு கிதாப் உண்டு, வர்ணனை, அல்லாஹுடைய ரசூலை குறித்துள்ள வர்ணனை. அவருடைய முடியிலிருந்து அவருடைய காலிலே இருக்கிற பெரு விரல் முதற்கொண்டு அங்க அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை வர்ணனை செய்கிறார்கள் ஹதீஸ்களை மாமேதைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தால் எப்படி சிரிப்பார், அவர் கோபப்பட்டால் முகமெல்லாம் எப்படி மாறும், அவர் அழுகிற பொழுது எப்படி அழுவார், அவர் நடக்கிற பொழுது எப்படி நடப்பார், போரின் பொழுது எப்படி மக்களை அவர் சப்தம் போட்டு அழைப்பார், உடல் அமைப்பு முறை எப்படி இருந்தது, எல்லா வர்ணனைகளும் ஹதீஸ் கிதாபுகளிலே உண்டு. பார்க்கும் பொழுது அல்லாஹ்னுடைய மாபெரும் கிருபையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த அழகானவர், அல்லாஹுடைய ரசூல், நல்ல ஒரு செல்வந்தரும் கூட. மக்கள் மத்தியில் அல் அமீன் அஸ் சாதிக் என்றெல்லாம் மக்களே புகழாரம் சூட்டி உயர் அந்தஸ்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். அல்லாஹுடைய ரசூல் நினைத்திருந்தால் தன்னுடைய வயதுக்கு ஒத்த தன்னோட தனக்கு இல்லற வாழ்க்கையில் அதிக இன்பத்தை பெற்றுத்தருகிற தனது வாழ்க்கைக்கு ஒத்த ஒரே வயதுடைய பெண்ணை, ஏன் தன்னுடைய வயதை காட்டிலும் குறைந்த வயதுடைய பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக மக்கத்து பெருவீதியில் நிறைய பெண்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அன்பர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். 25 வயதில் திருமண வாழ்க்கைக்கு வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு முன்னால் எப்படி இருந்தது? விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற காலம். விபச்சாரத்தையே ஒரு பெருமைக்காக வேண்டி செய்வார்கள் அன்றைய காலகட்டத்தில். அதிலும் அல்லாஹுடைய ரசூலுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, கேட்பார் இல்லை. தாய் தந்தை இல்லாதவர்கள் தருதலையாக வளர்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. அல்லாஹுடைய ரசூல் அப்படி அல்ல. நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட வழிகட்டு போகிற வாய்ப்புகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து மானம் மரியாதை அந்த கௌரவத்தோடு எந்த பெரும் பாவங்களிலும் ஈடுபடாமல் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்காவிலே வாழ்ந்த நபியான பிறகு யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்தார்களோ அவர்களே சொல்லுவார்கள், அவர் ஒரு மாமனிதர், தூய்மையானவர். நபியான பிறகு எத்தனையோ கடுஞ்சொல்லை கொண்டு ஏசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் ஒழுக்கத்தோடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை, அவருடைய ஒழுக்க வாழ்வு கற்போடு மட்டும் அந்த மக்கள் விளையாடவில்லை. காரணம், பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயதாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை போய் திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த 12 திருமணமும் எப்பொழுது நடந்தது என்று தெரியாத காரணத்தினால் மனதில் ஒரு சிறிய ஒரு வருடம். யாராவது கேட்டால் எப்படி பதில் சொல்லுவது? அங்கொரு மனைவி, இங்கொரு மனைவி, அப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு மனைவி என்று 12 மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல முடியவில்லையே என்றால் நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். கதீஜா அவர்களை 25 வயதில் திருமணம் முடித்து கதீஜா அவர்கள் 64 வயதில் மரணித்து போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 காலம் அல்லாஹுடைய ரசூலுக்கு மனைவியாக வாழ்ந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? 25 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை திருமணம் முடித்து 25 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50. 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருந்தார்கள் என்ற பேருண்மை யதார்த்த இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு தெரிந்திருந்தால் ஒழுக்கத்தோடு விளையாட மாட்டார்கள், கொச்சைப்படுத்தி பேச மாட்டார்கள். அந்த மாமன்னரை மாமனிதரை பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கூடாது என்று மக்களுக்கு போதித்தார்களோ அது தன்னுடைய வாழ்வில் மிக கடுமையாகவே பேணுதலாக பின்பற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 50 வயது, தனக்கு 50 வயது வரும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திருமணம் முடிக்காமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடே வாழ்க்கை நடத்துகிறார்கள். 25 வயது என்பது உங்களுக்கெல்லாம் பச்சையாகவே தெரியும், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய வயது. எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய அந்த வயதில் யாரை தேர்வு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கதீஜா அவர்கள் யார்? கதீஜா அவர்கள் 40 வயது வரை திருமணம் முடிக்காத கன்னி பெண் அல்ல. கதீஜா அவர்கள் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு 2 விதவையான பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. யாரை அல்லாஹ்வுடைய ரசூல் போய் தேர்வு செய்கிறார்கள்? 2 முறை வாழ்க்கைப்பட்டு 2 முறை விதவையான, தன்னை விட 15 வயது கூடுதலான ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து அவர்களோடு மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் இங்கே காம உணர்வுக்கு வேலை உண்டுமா? இங்கே என்ன நோக்கம்? ஒரே நோக்கம்தான், வழிகட்டு போகாமல் இருக்க நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, அவ்வளவுதான். வழிகட்டு போகக்கூடாது, பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடாது, நமக்கு ஒரு திருமண வாழ்வு தேவை, ஒரு சாலிகான பெண் தேவை என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாரே தவிர, தனக்கு இந்த பெண் ஈடு கொடுப்பாளா, தன்னுடைய வயதுக்கு ஒத்த வயதா, தனது வயதுக்கு கீழுள்ள பெண்மணியா, இல்லற வாழ்க்கைக்கு ஒத்து வருமா, நமது சுகத்தை ஈடு கொடுப்பாளா, இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நோக்கம் அல்ல என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, 25 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யதார்த்தமாக பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா பெண்களை எப்படி படைத்திருக்கிறான்? சாதாரணமாகவே 50 வயதை தாண்டினாலே, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 55 வயதை தாண்டினால் பெண்கள் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். இயற்கையிலேயே அவர்களுக்கு ஒரு தளர்ச்சி ஏற்பட்டுவிடும் உடல் ரீதியாக. அப்போ 55 வயதிலிருந்து 64 மரணிக்கிறார்கள், சற்றேறக்குறி 9 ஆண்டு காலம் இல்லற வாழ்வே இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவோடு வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் காம உணர்வு இதற்கு காரணம் அல்ல. அதையும் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு அல்லாஹ்வுடைய ரசூல் அம்மா அவர்களின் மீது வைத்திருந்தார்கள். நம்முடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 50 வயதை தாண்டி 55 வயதை தாண்டி மெல்ல மெல்ல இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்விலே இருந்து ஓய்வு பெறுகிற நேரம் அம்மாவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ வேண்டிய வயது, வாழ வேண்டிய வயது ஒரு புறம், ஓய்வெடுக்கிற வயது ஒரு புறம். ஓய்வெடுக்கிற வயதில் 10 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தன்னுடைய 45வது வயதிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் அறிவை செலுத்த வேண்டும். இவர் என்ன நோக்கத்திற்கு இந்த திருமணம் முடித்தார்? இவர் திருமணம் முடித்த நோக்கம் என்ன? இவர் எதற்காக வேண்டி உடல் சுகத்தை மட்டுமே மையமாக வைத்து இவர் திருமணம் முடித்திருந்தால் இவர் 2 முறை 2 ஆண்களுக்கு வாழ்க்கைப்பட்டு விதவியான ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அதிலும் குறிப்பாக 55 வயதிற்கு மேல் முழுக்க முழுக்க இல்லற வாழ்வினுடைய நாட்டுமை இல்லாத ஒரு பெண்ணோடு எப்படி 9 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய நேரத்தில் சமூகத்தில் 2 திருமணம், 3 திருமணம், 4 திருமணம் என்று 10 திருமணம் எல்லாம் முடித்த அன்பர்கள் சமுதாயத்தில் இருந்தார்கள். அந்த 9 ஆண்டு காலம் கதீஜா அவர்களை விடுத்து 2வது ஒரு திருமணம் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்திருந்தால் கூட
சமுதாயத்தில் அதை அங்கீகரித்திருப்பார்கள். யாரும் குற்றம் சொல்லப் போவதில்லை. இரண்டு திருமணம் மூன்று திருமணம் அரபு கலாச்சாரத்தில் உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கூட செய்யவில்லை. அப்பொழுது என்ன காரணம்? இதுவல்ல காரணம், இதையும் தாண்டி ஒரு காரணம் இருந்தது. அப்படியானால் இல்லற வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் ஒத்துழைக்காத அந்த வயது முதிர்ந்த மூதாட்டையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசப்பு உணர்வோடு வாழ்க்கை நடத்தினாரா என்றால் நீங்கள் அதிசயப்பட்டு போய் விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை நேசித்ததை போல எந்த மனைவியையும் நேசிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? உள்ளார்ந்த தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்தார்கள்? 40 வயதில் ஹிரா குகையில் போய் தனிமையில் இருந்து அவருக்கு தெரிந்த பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அம்மாவுக்கு கதீஜா அவர்களுக்கு வயது 55. 55 வயதான ஒரு பெண்மணி எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தும் தன்னுடைய வசதிக்கு பணியாட்கள் இருந்தும் அந்த ஹிரா குகை என்கிற குகை ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், நம்மை போல சாதாரண மனிதர்கள் ஒன்றும் ஏற முடியாது. அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த மலைக்கு மேல் தன்னுடைய கணவருக்கு தேவையான உணவுகளையும் பானங்களையும் பேரித்தம்பளங்களையும் பால்களையும் கொடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் உபசரிப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. பணியாளர்கள் இருந்தும் பணியாளரை நியமித்து கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தும் அப்படிப்பட்ட பணிவிடை செய்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களும் நேசித்தார்கள். ஹிரா குகையில் வஹி இறங்கியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 600 இறக்கைகளோடு முதலில் பார்த்து விடுகிறார். அரண்டு போனார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று மலையிலே இருந்து கீழே இறங்கி ஓடி வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னார்கள், என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஒன்றாகிவிட்டது. சமாதானப்படுத்தினார்கள். 55 வயதுடைய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வயதுடைய தனது கணவரை சமாதானப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை, நீங்கள் சமாதானமாக இருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான். உங்களிடத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல பண்புகள் உண்டு. ஏழைகள் வந்தால் வாரி வாரி கொடுக்கிறீர்கள், அனாதைகள் வந்தால் உடனே நீங்கள் அரவணைக்கிறீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய சுமைகளை நீங்களும் சுமக்குகிறீர்கள், யாராவது கஷ்டப்பட்டு இல்லாதவர்கள் வந்தால் ஓடி ஓடி போய் உபகாரம் செய்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான், சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன குடும்பம் அந்த குடும்பம். இல்லற வாழ்க்கையில் சுகமில்லை என்பதற்காக வேண்டி கொஞ்சம் நாள் கூட வருத்தப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் ஒரு வார்த்தையை கூட பேசியதாக பார்க்க முடியாது. அதுதான் அவருடைய நோக்கமும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து எவ்வளவு சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? அட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுக்கு சொன்னது என்ன, நம்மை போன்றவர்களுக்கு சொன்னது என்ன? கன்னி பெண்களை தேர்வு செய்யுங்கள் திருமணத்தின் பொழுது. வாழ்வில் சந்தோஷமாக இருங்கள், நீங்களும் விளையாடி அவர்களும் விளையாடி இல்லறம் இனிக்க சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் எதை தேர்வு செய்தால், யாரை தேர்வு செய்தால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று உபதேசம் செய்தாரோ அதை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்விலே தேர்வு செய்யவில்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாமலேயே திருமணம் முடித்து விடுகிறார். புகாரியில் 2406வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது மிக வேகமாக செல்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன காரணம் என்று கேட்டார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு திருமணம் முடிந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்தது கேட்ட கேள்வி, கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையா? யார் ரசூலல்லாஹ், விதவையை. ஏன், ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்க கூடாதா? சந்தோஷமான வாழ்வாக இருக்குமே. உபதேசம் செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருக்கெல்லாம் எது சிறந்த வாழ்வு, யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் குறைந்தபட்சம் தன்னுடைய வாழ்வில் அதை தேர்வு செய்தார்களா என்றால் இல்லையே. அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த நோக்கம் இல்லையே. தன்னை விட 15 வயது மூத்த ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் என்ன காரணம், எது காரணம்? உடல் சுகம் மட்டும் காரணம் அல்ல, உள்ளார்ந்த ஒரு நட்பு இருந்தது அம்மா அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியதும் பதட்டத்தோடு ஓடி வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நடந்ததை கூறும்போது தனது கணவருக்கு அழகான உபதேசங்களை எடுத்துச் சொல்லி ஆறுதல் சொன்ன செய்தியை
புகாரியில் மூன்றாவது நபி மொழியாக முதல் பாகத்தினுடைய வஹி என்கிற பாடத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது நபி மொழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், குழப்பவாதி என்றார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்று இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி என்கிற சிறப்பையும் அடைந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி புகாரியில் 3432வது நபிமொழி, அதே புகாரியில் 3815வது நபிமொழி. அன்று உலகத்து பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா? மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இன்று உலக பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1791-92வது நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது கதீஜாவுக்கு அல்லாஹு தஆலா முத்தாளான ஒரு மாளிகையை மறுமை நாளிலே வைத்திருப்பான். அந்த மாளிகைக்குள் கூச்சலும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. முத்தாளான மாளிகை, கண்ணை கவருகிற மாளிகை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். வருகிற பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே, கதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான், கதீஜா அவர்களுக்கு அல்லாஹுவே சலாம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு உயர் அந்தஸ்து பெற்ற பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு கதீஜா ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள் என்றால், அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு குடும்பம் என்றால், கணவன் மனைவி என்றால், ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் குறைவானவர்கள். அவர்களுடைய பழக்க வழக்கம் சுபாவம் எப்பொழுதும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கும். கீழ்நிலையும் என்றால் தரத்தில் அல்ல, கொஞ்சம் புத்தி கூர்மையில் குறைவானவர்கள். சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டுகாலம் தன்னுடைய 50 வயது வரை அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு நடத்திய வாழ்க்கை வரலாறு சுபஹானல்லாஹ், ஒரு தனி ஒரு 2 மணி நேரம் தனியாக பேச வேண்டும், அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவர்கள் இறந்த பிறகு கூட மனதிலே இருந்து அந்த மனக்கவலை தீரவில்லை. கடுமையான பாதிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், பிறகு ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்து வாழ்க்கையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது கூட அடிக்கடி அல்லாஹுடைய ரசூல் கதீஜா அவர்களை புகழ்ந்து பேசுவார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வயது பள்ளு போன ஒரு கேளட்டு கிழவியை எப்பொழுது பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்றெல்லாம் நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் தான் இறந்து போனாலே அவளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு என் மூலம் தந்திருக்கிறானே, ஏன் இன்னும் இறந்து போன அந்த வயது முதிர்ந்த அந்த மூதாட்டியை பற்றி பேசுகிறீர்கள் என்று ஒரு நாள் கேட்ட சம்பவம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் அன்றைக்கு மாறியதாம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தவறை உணர்ந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இனி கதீஜா அவர்களை நான் குறைத்து மதிப்பிட்டு பேச மாட்டேன் என்று சபதமேற்ற நிகழ்ச்சி அஹமத் தபரானி போன்ற கிரந்தங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டும் நேசிக்கவில்லை சகோதரர்களே, அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் நேசித்தார்கள் கதீஜா அவர்களுக்காக வேண்டி. ஒரு நாள் பாருங்கள், கதீஜா அவருடைய சகோதரி ஹாலா பின்ட் குவைலித் என்று சொல்லப்படுகிற அவளுடைய ஒரு சகோதரி. அந்த சகோதரி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ்? நான் தான் ஹாலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குரலை கேட்டவுடனே சுபஹானல்லாஹ், அந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 3821வது நபிமொழி, படுத்து கிடந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த குரல் கதீஜாவுடைய குரலை போலவே இருந்த காரணத்தினால், அல்லாஹுவே இது கதீஜாவாக இருக்கக்கூடாது, காரணம் இனி ஒரு முறை பார்க்கிற வாய்ப்பை தைரியம் நமக்கு இல்லை, இது அவளுடைய சகோதரி ஹலாலா ஹாலாவாக இருக்க வேண்டுமே அல்லாஹ் என்று சொல்லியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கை அறையில் இருந்து எழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை கேட்டவுடனே ஆயிஷா அவர்களுக்கு கொஞ்சம் கோபம், எப்பொழுது பார்த்தாலும் கதீஜா கதீஜா என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் இல்லையா, அவர்கள் இல்லையா, இவர்கள் இல்லையா என்று பேசினார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகபாவனையை பார்த்து அமைதியானார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
வீட்டில் ஏதாவது நல்ல நல்ல குழம்புகள் வைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவை அவருடைய குடும்பத்தாருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிற செய்தி புகாரியில் 6014வது நபி மொழியாக அன்பர்களே நம்மால் பார்க்க முடிகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தவுடன் அந்த ஆண்டு அந்த வருடத்தை ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரே வருடத்தில் ரெண்டு துக்க செய்தி, ஒன்று அபு தாலிபுடைய மரணம், இன்னொன்று கதீஜா ரலியல்லாஹுனுடைய மரணம். ஆகவே அந்த மரணத்தை ஆமுல் ஹுஸ்ன் என்பார்கள், கவலை ஆண்டு. ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அளவுக்கு மனக்கவலை கொடுத்த ஆண்டு அந்த ஆண்டு. அப்படியானால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சோர்களே, அல்லாஹுடைய ரசூல் 12 திருமணங்களை முடித்தார்கள் என்பது உண்மைதான். யாரிடத்திலும் போய் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. சொல்ல வேண்டிய முதல் தகவல் என்னவென்றால், அல்லாஹுடைய ரசூலுடைய ஒழுக்கத்தோடு யாரெல்லாம் விளையாடுகிறார்களோ அவரிடத்தில் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, முஹம்மது நபி அவர்கள் முதல் திருமணம் யாரை முடித்தார்கள்? கதீஜா அவர்களை முடித்தார்கள். கதீஜா அவர்கள் யார்? அவருடைய வயது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது எவ்வளவு வித்தியாசம்? 25-40 வயது வித்தியாசம். 15 வயது வித்தியாசமானாலும் கதீஜா அவர்கள் கன்னிப்பெண்ணா என்றால் கன்னிப்பெண் அல்ல, 2 முறை 2 ஆண்களுக்கு வாழ்க்கை பெற்று 2 விதவையான பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. 2 முறை வாழ்க்கை பெற்ற ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். 2. 3வது, கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்திய அந்த 25 ஆண்டு காலத்தில் வேறு திருமணம் முடித்தாரா? திருமணம் முடிக்கவில்லை. கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தி கதீஜா மரணிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயதாவது 50. 50 வயது என்பது ஒரு மனிதருக்கு சாதாரணமாகவே எல்லா உணர்வுகளும் அடங்கி ஒதுங்கி போகிற நேரம். கதீஜா அவர்களுக்கு 55 வயதிலிருந்து 64 வயது வரை இல்லற வாழ்வில் நாட்டமில்லாத 9 ஆண்டு காலம், இல்லற வாழ்வில் நாட்டமுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாக மனப்பான்மையோடு குடும்பம் நடத்தினார்கள். அதுவல்ல நோக்கம், இல்லற வாழ்வல்ல நோக்கம். இருப்பினும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் 40 வயது கதீஜா அவர்களை தேர்வு செய்து அல்லாஹு தாலா வாரிஸ் அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்ததே கதீஜா அவர்களின் மூலம்தான். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய ரசூலுக்கு கதீஜா அவர்களின் மூலம் அல்லாஹு கொடுத்த பெண் மக்கள் மொத்தம் 4. 1, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு. 3வது, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா. 4வது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண்மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 2 ஆண்மக்கள், காசிம் தாஹிர் என்று 2 ஆண்மக்களையும் அல்லாஹு தஆலா கதீஜா அம்மா அவர்களின் மூலம் அல்லாஹ் கொடுத்தான். 4 பெண்மக்களையும் 2 ஆண்மக்களையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த 6 வாரிசுகளும் ஃபாத்திமா அவர்களை தவிர அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது எல்லா வாரிசுகளும் மரணித்து போனார்கள். ஃபாத்திமா அவர்கள் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதம் காலம் பொறுத்து மரணித்தார்கள் என்ற ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். 6 வாரிசுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. 15 வயது வித்தியாசத்தோடு அல்லாஹுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். இனி மீண்டும் ஒரு தகவலை உங்களுக்கு நான் அறிய தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து அல்லாஹுடைய ரசூல் மரணித்து கதீஜா ரலியல்லாஹு மரணித்து 50வது வயதில் 2வது ஒரு திருமணம் முடித்தார். 2வது ஒரு திருமணம் முடித்தார். யாரை முடித்தார் என்று கேட்டு பாருங்கள். யாரிடத்திலமாவது விமர்சனம் செய்கிறவர்களுக்காவது தெரியுமா? இது குறித்து சந்தேகம் கொள்ளுகிற மக்களுக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணம் முடிக்கிறார்கள். சம்ஆ என்பவருடைய மகள் சௌதா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இந்த சௌதா அவர்கள் யார்? அவர் அப்த சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருந்தவர். இந்த சக்ரான் அவர்களை திருமணம் முடித்த காரணத்தினால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும், அவருடைய குடும்பம் அப்து சம்ஸ் என்கிற குடும்பம் கடுமையான தொல்லைகளை கொடுத்தார்கள் சௌதா அவர்களுக்கு. குடும்பத்தார்களுடைய தொல்லை தாங்காமல் அபுசீனியாவுக்கே பயணமானார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபிசீனியாவுக்கு பயணமாகி மக்காவில் ஒரு சாதாரண சூழ்நிலை உருவாகிறது என்கிற பொய்யான ஒரு வதந்தியை நம்பி அவர்கள் திரும்ப அபிசீனியாவுக்கு வந்து விடுகிறார்கள். மீண்டும் கொடுமைகள் செய்தார்கள்.
கணவர் கணவர் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தே போய்விடுகிறார் மக்காவில். சவுதா அவர்கள் விதவியாகிறார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதா அவர்களை இரண்டாவது முறையில் தேர்வு செய்த திருமணம் முடிக்கும் போது சவுதாவுக்கு எவ்வளவு வயது தெரியுமா? 55 வயது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50. 50 வயது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8 திருமணம் முடிக்கவில்லை. 50க்கு பிறகு 55 வயதுடைய தன்னை விட 5 வயதுடைய சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து திருமணம் முடிக்கிறார்கள். தோழர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இன்னும் 10 திருமணங்கள் உண்டு. ஒன்றன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதை என்னென்ன காரணங்களுக்காக, எதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த வயது வரை உயிரோடு 4 மனைவிகள் இருந்தார்கள், எப்பொழுதெல்லாம் 4 மனைவிக்கு அதிகமான, இதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு மனைவி இறந்த பிறகுதான் இரண்டாவது மனைவிக்கு செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நேரத்தில் 12 மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை, 11 மனைவிகள் இருந்தார்களா என்றால் இல்லை. ஒரு மனைவி இறந்து போனார், இனி ஒரு மனைவி தேர்வு செய்கிறார். இனி ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது அவருடைய பெயர் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய வயது 55 வயது. அவர்கள் யார்? அவர்களும் சக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கைப்பட்டு அவர்கள் மரணித்து விதவியான ஒரு பெண்ணைத்தான் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கிறார்களே தவிர, தனக்கொரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும், மனைவி என்கிற அந்தஸ்தோடு தனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்களே தவிர, இவர்கள் விமர்சனம் செய்வதை போலுள்ள விமர்சனத்திற்கு உரியவர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா அவர்களுக்கு பிறந்த ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹுடைய ரசூல் யாருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் என்றால், அல்லாஹுனுடைய ரசூல் ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை அன்றைக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தது அன்றைக்கு குறைசியரில் ஒருவனான அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். இந்த அபுல் ஆஸ் ஜைனப் அவர்களை திருமணம் முடித்து மக்காவில் இருக்கும் பொழுது பத்ரு போரில் எதிரணியில் வந்து கலந்து கொண்டவர். அல்லாஹுடைய ரசூலுடைய மருமகனாக இருந்தும் போர்க்கைதியாக எல்லோரும் பிடித்து வரும்போது அபுல் ஆஸ் அவர்களும் பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள். போர்க்கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது மகள் ஜைனப் மக்காவில் இருந்து கொண்டு தாய் கதீஜா அவர்கள் கொடுத்த ஒரு கழுத்து மாலையை ஒரு தூதுவரிடத்திலே கொடுத்து, எனது கணவரை எனது தந்தையிடமிருந்து இதை கொடுத்து நீங்கள் அடிமை பெற்று விடுதலை பெற்று நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று கழுத்தில் இருக்கிற மாலையை கொடுத்து அனுப்புகிறார்கள். மாலை மதீனாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அழுக ஆரம்பித்தார்கள். முகமெல்லாம் மாறி போய்விட்டது. கதீஜாவுடைய மாலை, தனது மகளுக்கு கொடுத்த மாலை, கணவருக்கு அபராதத் தொகையாக ஈட்டுத்தொகையாக கொடுத்து கணவனை அழைப்பதற்கு கொடுத்த மாலை. உடனே சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபுல்லாஸை விடுதலை செய்ய முடியுமா? ரிக்வெஸ்ட், அபுல்லாஸை விடுதலை செய்ய முடியுமா? என்ன யார் ரசூலுல்லாஹ், பிடியுங்கள். அபுல்லாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனா சென்றால், மக்கா சென்றால், எனது மகளை, கை குழந்தையோடு இருக்கிற எனது மகளை பத்திரமாக நீங்கள் மதீனா அனுப்புவதாக இருந்தால் உங்களை நான் அனுப்புகிறேன் என்றார்கள். வாக்குமாற்றம் செய்யாத அபுல் ஆஸ் மக்கா சென்றார். தனது மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆள் அனுப்பி அல்லாஹுடைய ரசூல் பெற்றுக்கொண்டார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தனது ருக்கையா உம்மு குல்தும் என்கிற மீதமுள்ள 2 மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தை அபுலஹபனுடைய 2 ஆண்மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அல்லாஹுனுடைய ரசூல் வஹி இறங்கி தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தப்பட்டவுடன் தப்பல்லக்கு அலி ஹாதா ஜமாத்தனா, நீ நாசமா போகட்டும், இதற்காக வேண்டிய எங்களை அழைத்து நீ சொல்லுகிறாய் என்று தம்பி மகன் என்று கூட பாராமல், வாய்மை தவறாதவர் பொய் பேசாதவன் என்று தெளிவாக தெரிந்தும், அல்லமீன் அசாதிக் என்று நாம் தான் அவருக்கு புகழாரம் சுட்டினோம் என்று தெளிவாக தெரிந்தும் அபுலஹப் 2 கரங்களில் மண்ணை வாரி வீசினார். வீசியது மட்டுமல்ல, நேராக வீட்டுக்கு சென்று முகம்மதுடைய 2 மக்களையும் விவகாரத்து செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று தன்னுடைய ஆண் மக்களுக்கு உத்தரவிட்டார். 2 ஆண்மக்களும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தந்தை சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக 2 ஆண்மக்களையும் தலாக்கு சொன்னார்கள். தலாக்கு சொல்லி வாழ்க்கையை இழந்த அந்த 2 மக்களும் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சமெல்லாம் பதறி அழுக ஆரம்பித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துங்கள், நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் நாடினால் சிறந்த ஆண்களை தருவான். இது மனைவி, அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு.
நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் சிறந்த ஆண்களை தருவான். உடைய பிரச்சாரத்தில் எந்த குறையும் வைக்காதீர்கள், தீவிரப்படுத்துங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று ஊக்கப்படுத்தினார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டு அந்த உம்மு குல்தும் ருக்கையாவையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். முதலில் ருக்கையாவை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ருக்கையா அவர்கள் பத்ரு போர்க்களம் நடைபெறுகிற பொழுது நோய்வாய்ப்பட்டு மரணித்து போனார்கள். திரும்ப மீண்டும் ஒரு உம்மு குல்தூமை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இரண்டாவதும் உம்மு குல்தூம் மரணித்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உஸ்மானே எனக்கு இனி பெண் மக்கள் இருந்தால் உனக்குத்தான் தருவேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக திருமணம் முடித்திருந்தார்கள். நான்காவதாக இருப்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை யாருக்கு திருமணம் முடித்தார் என்றால், இனி ஒரு பெரிய தந்தை தன்னை வளர்த்தி ஆளாக்கிய அபூ தாலிபினுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். காசிம் தாஹிர் என்கிற ஆண் வாரிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமலேயே போனது. நிறைய வருத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நமக்கு ஒரு ஆண் வாரிஸ் இருக்கக்கூடாதா, நமக்கு பிறகு நமக்கு ஒரு ஆண்மகன் வேண்டுமே. அல்லாஹ்விடத்திலே நிறைய அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு தனி பாடம். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 12 திருமணமும் கொச்சைப்படுத்தப்படுகிற அளவுக்கு, அவருடைய ஒழுக்கத்தோடு விளையாடுகிற அளவுக்கு, விமர்சனம் செய்கிறவர்களுடைய விமர்சனம் ஏதாவது அர்த்தம் உண்டுமா என்பதைத்தான் இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த அர்த்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வை நியாய உணர்வோடு படிக்கிற அன்பர்களுக்கு, குரோதங்களையும் வெறுப்புகளையும் உள்ளத்திலே வைத்து எப்பொழுது பார்த்தாலும் விமர்சனம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை வேறிருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு, சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்த்தால், நல்ல நியாயமான செய்திகளை நியாயங்களை உள்வாங்குகிற சக்தியை மனிதன் இழந்து போய்விடுவான். ஆகவே வெறுப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நியாய உணர்வோடு வரலாற்று தகவல்கள் நமக்கு எதை உண்மைப்படுத்துகிறது, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வயதில் யாரையெல்லாம் தேர்வு செய்து அவர் திருமணம் முடித்தார், திருமணம் முடித்த நோக்கம் என்ன, யார் யாரை எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் முடித்தார்கள், யார் யார் கன்னி பெண்கள், யார் யார் விதவை பெண்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ள திருமணத்தினுடைய வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மூன்றாவது திருமணம் தான் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகத்திலும் இஸ்லாம் அல்லாதவர்களும் கொஞ்சம் நெருடலாக பார்க்கிற ஒரு திருமணம். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தது. இந்த திருமணத்திற்கு ஒரு அடிப்படை உண்டு சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது மிக கடுமையாக எல்லோரும் எதிர்த்தார்கள், பொய் சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் சிறு பிராயத்திலிருந்து உற்ற நண்பராக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும், நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தது மட்டுமல்ல, பக்கபலமாக நின்றார்கள். குடும்பமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டிய தியாகம் செய்தது. எல்லோரும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் மதீனாவுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தன்னுடைய உயிரை பணையம் வைத்து உடன் இருந்தவர் இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட ஒரு ஆறுயிர் தோழர், இந்த மார்க்கத்திற்கு உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகம் அதிகம் தியாகம் செய்தவர் எனது இந்த அபூபக்கர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உலகத்து மாந்தர்களில் ஈமானை ஒரு தட்டிலும் இந்த அபூபக்கருடைய ஈமானை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமானுக்கு ஈடு இணையாகாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் அவர்களோடு நீண்ட மிக நெருக்கம் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை எப்பொழுது திருமணம் செய்கிறார்கள், 50வது வயதில் சௌதா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 50 வயதிலிருந்து 53 வயது வரை 3 காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கவே கிடையாது தோழர்களே. அப்படியானால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு 10 காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லற வாழ்வில் இன்பம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சௌதா ரலியல்லாஹு அவர்களை 50வது ஆண்டில் திருமணம் முடிக்கிறார்கள். 3 வருட காலம் வேறு எந்த திருமணத்தையும் முடிக்கவில்லை. 13 காலம். சரி, 3வது திருமணமாவது
இவர்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்பத்தை தணிக்க காம உணர்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மூன்றாவது திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேர்வு செய்திருப்பார்? முன்னரே பத்தாண்டு காலம் வாழ்விலே இன்பமில்லை. சவுதா அவர்களை திருமணம் முடித்து மூன்றாண்டு காலம் வாழ்கிறார்கள். சவுதாவுடைய வாழ்விலும் ஏகதேசம் இல்லற வாழ்விலே இல்லை. காரணம், அந்த தன்மையை சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழந்திருந்தார்கள் வயது 55. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுக்கிறது யாரை தெரியுமா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், எனது மகளை திருமணம் முடியுங்கள், எனது மகளை திருமணம் முடியுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆயிஷா அவர்களுக்கு வயது 6. ஏன் 6 வயதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால், சிறு சிறு பிள்ளைகள் சிறு சிறு பிராயத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் திருமணம் முடிக்கிற காலம் அந்த காலம். குறைசிகள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. சிறு பிராயத்தில் திருமண உறவை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அந்த பெண் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி பருவ வயதை அடையும் பொழுது அவர்கள் குடும்பம் நடத்த ஆரம்பிப்பார்கள். இது அரபு நாட்டு மக்களிடத்தில் ஒரு பழக்கமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் பிறகு அதை தடை செய்து விட்டார்கள். மார்க்கம் தடுக்கப்பட்டு விட்டது. 6 வயது சிறுமையை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்காக வேண்டி தேர்வு செய்கிறார்கள் என்றால் இங்கே எந்த நோக்கமும் கிடையாது. அபூபக்கர் அவருடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது திருமணம் முடித்தார்கள் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து 3 ஆண்டு காலம் பொறுத்து என்னை திருமணம் முடித்தார்கள். அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்கள் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 50. 3 ஆண்டு காலம் பொறுத்து என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 53. 6 வயது சிறுமையை திருமணம் முடித்தால் குடும்பம் நடத்த முடியாது. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயதை அடைகிற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள். குறைந்தது 5 ஆண்டு காலம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 10 ஆண்டு காலம் கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார். அதில் எந்த வகையான கடைசி 10 ஆண்டு காலம் இல்லற வாழ்வில் எந்த வகையான ஒரு இன்பமும் கிடையாது. சவுதா அவர்களை திருமணம் முடித்து 3 ஆண்டு காலம் வேறு திருமணம் முடிக்காமல் இருக்கிறார். 10, 3, 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு 6 வயது சிறுமையை தேர்வு செய்கிறார்கள். அந்த 6 வயது சிறுமையோடு இல்லற வாழ்வு நடத்த முடியாது, உங்களுக்கு தெரியும். அந்த 6 வயது சிறுமையோடு இல்லற வாழ்வு எப்பொழுது நடத்துகிறார்? மீண்டும் 5 ஆண்டு காலம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயது அடைந்த பிறகு 18 ஆண்டு காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதில் 18 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த பெண்ணையும் நாடாமல், வேறு எந்த திருமணத்தையும் செய்யாமல், வேறு எதற்காக வேண்டியும் அலைந்து திரியாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால் இதைவிட வேறு உதாரணம் தேவையா தோழர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சிறு சிறு பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு வழக்கமாக இருந்தது. பிறகு மார்க்கம் தடை செய்யப்பட்டது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். நான் இன்று காலையிலிருந்து இரவு வரை ஒரு சிறிய கணக்கு போட்டு பார்த்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஆயிஷா அவர்களுடைய பருவ வயதுக்கு பிறகு குடித்தனம் நடத்த முற்படும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 58. 53 வயதில் திருமணம் முடிக்கிறார். 5 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பருவ வயதை அடைகிறார்கள். அப்போ வயது 58 ஆயிஷா அவர்களோடு குடும்பம் நடத்தும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது மரணிக்கிறார்கள்? 63 மரணிக்கிறார்கள். அப்போ 58 வயதில் குடும்பம் நடத்த புறப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மீதம் இருக்கிற ஆயுள் காலம் வெறும் 5 ஆண்டு காலம். சரியா? இந்த 5 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 24 போர்கள் நடந்திருக்கிறது. அதில் 13-14 போர் அல்லாஹ்வுடைய ரசூல் தலைமையேற்று நடத்திய போர். ஒரு போருக்கு குறைந்தது 1 மாத காலம் தேவை தோழர்களே. பயணத்திற்கென்றும் போர் நடந்து ஓய்வெடுப்பதற்கு என்றும் 1 மாத காலம் தேவை. 10 போருக்கு 10 மாதத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். குறைந்தது 1 வருட காலம். ஒவ்வொரு மாதமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வந்தால் கடைசி 10 பள்ளிக்கு வந்து விடுவார்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி. ஒரு மாதத்திற்கு 10 நாள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5 வருட ரமலானுடைய காலத்தில் 5, 10, 50 நாளை நீங்கள் கழிக்க வேண்டும். இப்படி உம்ராவுக்கு சென்ற நாள்
ஹஜ்ஜுக்கு சென்ற நாள் ஏதிகாஃப் இருந்த நாள் ஒரு நாள் குதிரையில் இருந்து கீழே விழுந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதக்கணக்கில் உடல்நிலை சரியில்லாமல் கிடந்த நாள் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நாள் இதையெல்லாம் கூட்டி கழித்து நான் மிக நெருக்கமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்ததில் 5 வருடத்தில் 1.5 வருடம் இதற்காக வேண்டி செலவழித்து விட்டது. மீதம் இருப்பது 3.5 வருட காலம். 3.5 வருடம் என்பது சற்றரை குறைய 42 மாதம். ஏன் இந்த கணக்கை நான் சொல்லுகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 56-57 வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 8-9 மனைவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போதே அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு பிறகு திருமணம் முடித்த மொத்த மனைவிமார்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் மொத்தம் 10 மனைவிமார்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள். 10 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மனைவி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு ஒதுக்கக்கூடிய நாள் 10 நாளில் ஒரு முறை, மாதத்திற்கு 3. இருக்கிற மாதமும் மொத்தம் 42 மாதம். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் 42 மாதம். 3 × 42 கூட்டி பெருக்கினால் மொத்தம் 126 நாள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களுடைய வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் 3 மாதம் 6 நாள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமத்திற்காக இச்சையை தீர்ப்பதற்காக என்னென்னவெல்லாமோ சொல்கிறார்களே வரலாறு தெரியாதவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது யார் யாரை திருமணம் முடித்தார்கள் என்கிற ஒரு வரலாற்று பேருண்மை இந்த மனித சமுதாயத்தில் பாதுகாக்கப்பட்ட வரலாக இருந்தார். இருந்தும் கூட இஸ்லாமிய சமுதாயத்தினர்களாகிய நாமும் அல்லாஹினுடைய ரசூலுடைய குடும்பம் என்ன என்று படிக்கவில்லை. புதிதாக இஸ்லாத்தை வருகிற அன்பர்கள், இஸ்லாத்தை ஏற்காத அன்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்வில் கொஞ்சம் நெருடல் உண்டு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நெருடலுக்கு உரிய வாழ்வை வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் கேட்கும் போது, அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்வே திருக்குரான் தான், குரான் தான் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்வு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹுடைய ரசூல் வாழ்ந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது திருமணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை செய்தது எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அல்ல, குடும்ப உறவு கொஞ்சம் வலுப்படட்டும். நமது நண்பர் அல்லவா அவர், எல்லோரும் நம்மை பொய்ப்பித்த போது குடும்பமே நமக்காக வேண்டிய ஹிஜ்ரத்தின் பொழுதும், ஹிஜ்ரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்கிற நேரத்திலும், குடும்பமே நமக்காக வேண்டி பாடுபட்ட குடும்பம் அல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் தனக்கு மாமனாராக இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தில் ஒரு உறவு வைப்போம் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் திருமணம் முடிக்கிறார். 5 ஆண்டு காலம் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவில் ஈடுபடுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வாரிசும் கிடையாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். இது 3வது மனைவி, ஆனால் இருப்பது 2 பேர். கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதானே கணக்கு? கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். 53 வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 53 வயது வரை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிற மனைவிமார்கள் மொத்தம் 2. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 54வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறார். அந்த திருமணம் எதற்காக வேண்டி என்பது இஸ்லாத்தை படித்துணர்ந்து திருக்குரானோடு தொடர்பு இருக்கிற எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தாலா ஒரு சட்ட விளக்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்த அல்லாஹுவே திருமணம் முடித்துக் கொடுக்கிறான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே ஏற்படுகிறது. அவருடைய பெயர் ஜைனப் பின்த் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா இருக்கிறாரா இல்லையா, அவருடைய சகோதரி, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமி, தனது தந்தையினுடைய சகோதரி உமைமா அவர்களுடைய மகள் தான் ஜைனப் பின்த் ஜஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள். இந்த மாமி மகளுக்கு 34 வயது இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஜெயித்தவர்களை வளர்த்தி ஆளாக்கினார்கள் என்று கடந்த ரமலானுடைய மாதத்திலே உங்களுக்கு தொடர் வகுப்பு எடுக்கப்பட்டது. ஜெயித் ரலியல்லாஹு அவர்கள் ஆண்மகனே இல்லாத காலத்தில் அல்லாஹுடைய ரசூல் ஜெயித்தவர்களை வளர்த்தி ஆளாக்கி மகனைப் போல பார்த்தார்கள். அன்றைய காலத்திலெல்லாம்
வளர்ப்பு மகனை சொந்த மகன் என்றே மக்கள் அழைப்பார்கள். முஹம்மதுடைய மகன் ஜெயித் என்றுதான் மக்கள் அழைப்பார்கள். இப்படி மக்கள் எல்லாம் ஜெயித் அவர்களை முஹம்மதுடைய மகன் என்று அழைத்துக் கொள்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் ஜெயித் அவர்களின் மீது. அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மாமி மகள் ஜைனப் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாகிய ஜெயித் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஜைனப் அவர்களுக்கு வயசு 34. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், 34 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்க சாத்தியமே இல்லை, முன்னர் திருமணம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். விதவை அதாவது தலாக் அல்லது மரணத்தின் மூலம் ஜைனப் அவர்கள் விதவையாக இருந்திருக்க வேண்டும். காரணம், ஜெயித் அவர்கள் திருமணம் முடிக்கும் போது ஜைனப் அவர்களுக்கு வயது 34. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் பேசுகிறார்கள். ஜைனப் அவர்களும் ஜைனப்புடைய குடும்பத்தார்களும் ஜெயித் அவர்களை திருமணம் முடிக்கவே முடியாது என்று வம்புதும்பாக சொல்லிவிடுகிறார்கள். காரணம் என்ன? அவர் ஒரு அடிமை, நாமோ தலை சிறந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், ஒரு அடிமையை எப்படி திருமணம் முடிப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் அவர்களை திருமணம் முடிக்க சொல்லுகிற பொழுது அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்பொழுதுதான் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹையரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு காரியத்தில் கட்டளையிட்டு விட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்கிற உரிமை மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது என்று அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தையே இறக்குகிறான். இந்த ஆயத் இறக்கப்பட்டவுடன் சபியார் அலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய முடிவை கொஞ்சம் மாற்றி ஜைனப் அவர்கள் ஜெயித் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நன்றாக நீங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுடைய நிர்பந்தம், ஜெயித் அவர்களோடு ஒரு தொடர்பு வைக்க வேண்டும், ஜைனப் திருமண வாழ்வு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜைனப்பை ஜெயித் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹுடைய ஆயத்து இறங்கிய பிறகு ஜெயின் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஒரு வருடம் கூட இந்த குடும்பம் தொடர்ந்து நீடிக்கவில்லை. அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், பிரச்சனைகள், குடும்பத்தனமான காரியங்கள், இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு மத்தியில் செய்த சமாதானத்தை அல்லாஹுவே திருக்குரானில் 33வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தானோ, மேலும் நீங்கள் யாருக்கு பேர் உபகாரம் செய்தீர்களோ அவர்களுக்கும் அம்சிக் அலைக்க ஜௌஜக்கவத்தக்கில்லா, நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள், ஜெயிதுக்கு சொன்னீர்கள், அல்லாஹுவை பயந்துகொள், தலாக்கு என்கிற முடிவுக்கெல்லாம் போகாதே, அல்லாஹுவை பயந்துகொள், விவாகரத்து என்கிற முடிவுக்கு செல்லாதே, சேர்ந்து வாழ் என்று நீங்கள் அவருக்கு சொன்னீர்கள். வத்துஹஃபி ஃபி நஃப்ஸிக்க மா அல்லாஹு முப்தீஹி வத்தஹசன் நாஸ், அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அது விவகாரத்தாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று இருந்தது, ஆனால் மக்களுக்காக வேண்டி நீங்கள் அதை கொஞ்சம் உள்ளத்திலே மறைத்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வதற்கு பேசாம அவர்கள் விவகாரத்தை செய்தாலே நல்லது தானே என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது, ஆனால் வளர்ப்பு மகன் மாமியினுடைய மகள் திருமணமான ஒரே வருடத்தில் அவர்களுக்கு மத்தியில் விவகாரத்து ஏற்பட்டால் மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று மக்களை நீங்கள் நினைத்தீர்கள், மக்களை பயந்தீர்கள். வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஸா, அல்லாஹுவைத்தான் நீங்கள் லஞ்ச வேண்டும், மக்களை நீங்கள் பயப்படக்கூடாது, அல்லாஹுவைத்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் நான் உமக்கு அவரை திருமணம் முடித்து தந்தேன், வளர்ப்பு பிள்ளைகளை, வளர்ப்பு பிள்ளைகள் திருமணம் முடித்த மனைவிமார்களை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மூமினானவர்கள் திருமணம் முடிக்கலாம், அது அல்லாஹ் அனுமதித்த சட்டம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இங்கே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா ஜைனப்பவர்களை ஏன் திருமணம் முடித்துக் கொடுக்கிறான் என்றால் வளர்ப்பு மக்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடித்தல் கூடாது. காரணம், அவர்களும் நம்மை போன்ற நம்முடைய மக்கள் தான்,
நமது மகனுடைய மனைவியை நாம் திருமணம் முடிக்க முடியுமா? இது அரபு நாட்டு மக்கள் மத்தியில் இருந்த ஒரு கலாச்சாரம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? வளர்ப்பு மக்கள் உங்களுடைய சொந்த மக்கள் அல்ல, வாரிசு சொத்துகளிலே பங்கு கிடையாது. அந்த வளர்ப்பு மக்களை அவர்களுடைய தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மிக கடுமையாகவே அல்லாஹ் கட்டளையிட்டான். 33வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அழையுங்கள் அவர்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி. இதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதமானது என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் அவர்களை அழைக்க வேண்டும். முஹம்மதுடைய மகன் கிடையாது. தந்தை ஹாரிஸ், ஹாரிசுடைய மகனை மகனுடைய ஹாரிசுடைய மகன் என்றுதான் அவர் இனி அழைக்கப்பட வேண்டுமே தவிர, முஹம்மதுடைய மகன் என்று நீங்கள் அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீதி அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தந்தை மகன், சகோதரன் சகோதரி, தாய் பிள்ளைகள், இந்த உறவு முறை எல்லாம் நாம விரும்பி கிடைப்பதல்ல, இது அல்லாஹுவாகவே ஏற்பாடு செய்வது. அல்லாஹு ஏற்பாடு செய்கிற அந்த நியாய விதிமுறைகளுக்கு மாற்றமாக நீங்களாக ஒரு பிள்ளைகளை தத்தெடுத்து அது எனது மகன் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும்? ஆக வளர்ப்பு மகனுடைய பிள்ளைகளை அவருடைய மரணத்திற்கு பிறகு வளர்க்கக்கூடியவர் திருமணம் முடிக்கலாம். அதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம், அதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. அதற்காக வேறு எங்கும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தாமல் நீங்கள் தான் அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி ஜைனப் அவர்களை திருமணம் முடித்துக் கொடுக்கிறான். இது ஒரு சட்ட விளக்கத்திற்காக நடைபெற்ற ஒரு திருமணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54வது வயதில் நடைபெறுகிறது. ஜைனப் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா மனைவிமார்களிடத்திலும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவார்கள், அல்லாஹுவே எனக்கு திருமணம் முடித்தவர், நான் என்னை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் என்னை திருமணம் முடித்துக் கொடுத்தான் என்று பெருமையாக பேசுவார்களாம். அப்படி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதாக தன்னுடைய 54வது வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். இதுதான் அந்த திருமணத்திற்குரிய ஒரு காரணம், ஒரு சட்டம் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக. மாமி மகளை தானே திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஜைதுக்கு இவ்வளவு மன்றாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லாஹுவே ஒரு ஆயத்தை இறக்கி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் கட்டளையிட்டு விட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது என்று ஆயத்து இறங்கியவுடன் தான் எனது முடிவை நான் மாற்றினேன் என்று ஜைனப் அவர்கள் சொல்லுகிற செய்தி இப்னு கசீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஜைனப் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதே திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசை வைத்திருந்தால் நேரடியாக பெண் கேட்டிருக்கலாம், நேரடியாக திருமணம் முடித்திருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர காலம் வாழ்க்கைப்பட்டு அவர்கள் குடும்பம் நடத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தலையிட்டு ஒரு சட்ட விளக்கத்தை மனித சமுதாயத்திற்கு சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா திருமணம் முடித்து வைக்கிறான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பதற்குரிய காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தன்னுடைய 56வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறான். 2 காலம் திருமணம் கிடையாது. 54 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பின் ஜஹத் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். 2 காலம் மீண்டும் திருமணம் இல்லை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து 56வது வயதில் ஒரு திருமணம் முடிக்கிறார். சுபஹானல்லாஹ், அதை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். 56வது வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் யாரை முடிக்கிறார்கள் தெரியுமா? அவர்களும் ஒரு ஜைனப் தான், ஜைனப் பின் குசைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த அம்மா முதலில் துபைப் பின் ஹாரிஸ் என்பவரை திருமணம் முடித்திருந்தார்கள். துபைப் அவர்கள் திடீரென மரணித்துவிட்ட காரணத்தினால் துபைபுடைய தம்பி சகோதரர் உபைதா பின் ஹாரிஸ் என்பவர் அந்த அம்மாவை திருமணம் முடிக்கிறார். இந்த உபைதா பின் ஹாரிஸ் பத்ருப்போரில் பங்கெடுத்து மரணப்பட்டு சஹீதாகி விடுகிறார். முன்னர் துபைபுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறார், பிறகு அவருடைய சகோதரிக்கு மனைவியாக இருக்கிறார். சகோதரர் பத்ருப்போரில் இறந்து போய் விடுகிறார், மீண்டும் விதவையாகிறார்கள். 3வதாக அப்துல்லா இப்னு ஜஹஸ் என்கிற ஒரு நபித்தோழர் திருமணம் முடிக்கிறார். அவர் உஹது போரில் பங்கெடுக்கிறார், உஹது போரில் மரணித்து விடுகிறார். 3 வாழ்க்கை பெற்ற பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 2 வாழ்க்கை பெற்ற ஒரு பெண். சௌதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 வாழ்க்கை பெற்ற ஒரு பெண், 6 சிறுமி. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவர்கள் மாமி மகளை திருமணம் முடித்தது, ஜைதுக்கு திருமணம் குடித்து 1 காலம் வாழ்ந்த ஒரு பெண்.
முன்னரே தலாக் சொல்லப்பட்டு விதவையான ஒரு பெண் ஜைனப் அவர்கள் ஜெயிதவர்கள் திருமணம் முடிக்கிறார். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹிக்கேற்ப திருமணம் செய்கிறார். நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பது இனி ஒரு ஜைனப் அவர்களை அவர்கள் மூன்று தோழர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு மூன்று விதவையான ஒரு பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 56வது வயதில் திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் எட்டு மாதத்தில் அம்மா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். எட்டே மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜைனப் பின்ட் குசைமா அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 56, ஆனால் இருக்கிற மனைவி மொத்தம் எவ்வளோங்க? ஒன்று சௌதா, ஒன்று ஆயிஷா, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள் ஜைனப். 56 வயசு வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற மனைவிகள் மொத்தம் 3 பேர் என்பதையும் தொடர்ந்து நீங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே 56வது வயதில் ஜைனப் பின்ட் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குசைமா அவர்கள் இறந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து திருமணம் முடிப்பது யாரை என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. யார் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முன்னரே ஹிஸ்னு பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார். இந்த ஹிஸ்னு அவர்களும் தனது மனைவி ஹப்ஸா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து உஹது போர்க்களத்திலே களம் இறங்கி போர்க்களத்தை சந்தித்தார்கள். ஹப்ஸா அவர்களுடைய பணி ஆயிஷா அவர்களோடு சேர்ந்து, உம்மு சலமா அவர்களோடு சேர்ந்து, இப்படிப்பட்ட மூத்த மூத்த சஹாபாக்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் போர்க்கைதிகளாக போர்க்காலங்களில் காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, தாகப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, இப்படிப்பட்ட வேலையை களத்திலே இறங்கி செய்கிறார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. சிறிது நேரத்தில் ஹப்ஸா அவருடைய கணவர் சஹீதாகி விடுகிறார். கணவர் சஹீதான பிறகும் கூட போர்க்களத்தினுடைய கடைசி நேரம் வரை ஒரு சஹாபாக்கள் அங்கில்லாமல் எல்லோரும் திரும்ப வருகிற வரை எல்லோருக்கும் சிகிச்சை பார்த்து தண்ணீர் கொடுத்து பணிவிடை செய்தார்கள். தனது கணவர் மரணித்தார் என்று கூட பார்க்காமல் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இத்தாவுக்கு இருந்த நேரம் இத்தாவெல்லாம் முடிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபுபக்கர் சித்திக் அவர்களிடத்திலே போய் சொல்கிறார், எனது மகளை திருமணம் முடியுங்கள். அவர் மௌனம் சாதிக்கிறார். உமர் அவர்களிடத்திலே போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மானிடத்திலே போய் சொல்லுகிறார், அவரும் மௌனம் சாதிக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுகிறார், அவரும் மௌனம் சாதிக்கிறார். இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹுடைய குடும்பம் கொஞ்சம் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய மகளை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணத்திற்காக திருமணம் முடித்தார்களோ அதே போல ஒரு விதவையான ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை உமர் அவர்களுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் தன்னுடைய 56வது வயதில். இதுவும் ஒரு திருமணம். இந்த திருமணங்கள் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இவர்கள் விமர்சனம் செய்கிற கண்ணோட்டத்தில் நடத்தப்பட்ட திருமணம் அல்ல. நியாய உணர்வோடு கொஞ்சம் புத்தி உள்ள யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடக்கக்கூடியவர் அல்ல. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆசையை கட்டுப்படுத்தி வாழுங்கள் என்று சொன்ன முஹம்மது அவர்கள் ஆசைக்கு பலிகேடாகிவிட்டார் என்பது விமர்சனத்தின் ஒரு பங்கு. எல்லோரும் சொல்வார்கள், என் முதுமையில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு திடீரென வரக்கூடாதா? முதுமையில் எத்தனையோ பேர்கள் காம உணர்வு மேலோங்கி என்னென்னமெல்லாமோ அநியாயம் செய்கிறார்களே, அப்படியே இவருக்கு வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். முதுமையில் அப்படி ஒரு மனிதனுக்கு வருவதாக இருந்தால் இளமையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும், அதுதானே யதார்த்தம். முதுமையில் ஒரு மனிதர் மிக கடுமையான காம உணர்வு உள்ளவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் இளமையில் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகம் உள்ளவராக அவர் இருந்தால் மட்டும்தான் முதுமையில் அது சாத்தியமாகும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவம் தொடர்ந்து நாம் பார்த்தோமா இல்லையா? இளமை பருவத்தில் இளம் கண்ணிகளை தேடி தன்னுடைய வாழ்வை கழிப்பதற்கு பகரமாக 15 வயது கூடுதலாக ரெண்டு பேருக்கு வாழ்க்கைப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹுடைய ரசூல் தேர்வு செய்கிறார்கள் என்றால் இங்கேயும் அந்த காரணம் அடிபட்டு போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நோக்கம் அல்ல.
இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்த குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த தன்னோட தனக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு தனக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்த குடும்பமே தியாகம் செய்த அந்த குடும்பத்து ரெண்டு பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தார்கள். அபூபக்கருடைய மகள், உமர் அவர்களுடைய மகள். இது 56 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருமணம் 57. 57 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற திருமணம் உண்மையிலேயே கண்களெல்லாம் கலங்குகிற ஒரு திருமணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்ற குடும்பங்களில் ஒரு குடும்பம் உண்டு, அதுதான் அபூ ஸலமாவுடைய குடும்பம். அபூ ஸலமாவுடைய மனைவி தான் உம்மு ஸலமா. இவர்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் இருந்தது. ஒன்று பர்ரா, ஒன்று ஸலமா, ஒன்று உம்ரா, ஒன்று தர்ரா. 4 குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மு ஸலமா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். குடும்பமே தியாகம் செய்கிற குடும்பம். அபிசீனியாவுக்கு போனார்கள், திரும்ப மக்கா வந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்கிற பொழுது நடந்த அந்த கோரச்சம்பவத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே. மதீனாவுக்கு எல்லோரும் போகிற பொழுது இந்த குடும்பமும் ஹிஜ்ரத்திற்கு தயாரானது. ஹிஜ்ரத்திற்கு தயாரான அந்த கன்று மட்டும் நேரத்தில் அந்த அதிபயங்கரமான சம்பவம் நிகழ்ந்தது. ஒருபுறம் உம்மு ஸலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து விட்டார்கள், இன்னொரு புறம் அபூ ஸலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்தார்கள். அபூ ஸலமாவை பார்த்து சொன்னார்கள், அபூ ஸலமாவே, உனக்கு பிறந்த குழந்தை எங்களுடைய குடும்பத்து குழந்தை, இந்த குழந்தையை நாங்கள் மதீனா கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வம்புதும்பாக அந்த குழந்தைகளை பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் பாவிகள், குறைசிகள், கள்ளஞ்சம் படைத்தவர்கள். அபூ ஸலமா அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று மிக தகிரியமாக அபூ ஸலமா தன்னந்தனியாக, மனைவி போனாலும் சரி மகள் போனாலும் சரி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் நமக்கு தேவை என்பதற்காக வேண்டி தன்னந்தனியாக அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நமது மனைவியை மக்களை என்று சொல்லி, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜரா அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்து பெருவீதியில் கொண்டு வந்து விட்டு திரும்ப செல்லும் பொழுது ஹாஜரா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இது? ஆம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான்? ஹாஜரா அவர்கள் சொன்ன பதில், அபூ ஸலமா மனைவியை தைரியப்படுத்தி தனியாக சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு. கன்று மட்டும் நேரத்திற்குள் கணவர் மதீனாவுக்கு சென்று விடுகிறார். மகனை பெற்ற மகனை கணவருடைய குடும்பத்தார்கள் தூக்கி சென்று விட்டார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் 4 வருட காலம் மக்காவில் தனியாக எந்த இடத்தில் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளையையும் பிரிந்தார்களோ அந்த இடத்திற்கு தினசரி வந்து போய் அழுது கொண்டே இருப்பார்களாம். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது, நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. குறைசியர்களுக்கே தாங்க முடியவில்லை. கொஞ்சம் நல்லவர்களெல்லாம் சேர்ந்து அபூ ஸலமாவுடைய குடும்பத்தில், எந்த குடும்பத்தில் குழந்தைகள் பறித்து கொள்ளப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதோ அந்த குடும்பத்திலே போய், உம்மு ஸலமா ஒரு தாயை பிரித்து ஒரு குழந்தையை கொண்டு சென்றால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் அல்லவா இது? தாயையும் குழந்தையும் பிரிக்கலாமா? இது நம்முடைய குலத்திற்கு கோத்திரத்திற்கு ஒரு கெட்ட பெயர் அல்லவா என்றெல்லாம் சமாதானம் சொல்லி 4 வருட காலம் பொறுத்து குழந்தையை கொண்டு வந்து உம்மு ஸலமாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். குழந்தையை பெற்றுக்கொண்ட உடனே, கணவனோ இருப்பது மதீனாவில், உடனே உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவர்கள் கை குழந்தையோடு மதீனாவுக்கு பயணமாகிறார்கள். பயணமாகிற நேரத்தில் அபூ ஸலமா பத்ரு போரிலே பங்கெடுத்திருந்தார். உஹது போரில் பங்கெடுத்து மிகப்பெரிய ஒரு காயத்தோடு உஹது போரில் பங்கெடுத்து வீட்டிலே படுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் பனு அசத் என்கிற கோத்திரத்தை எதிர்த்து மீண்டும் ஒரு போர் பிரகடனம் நடைபெற்றது. அந்த போரிலும் பங்கெடுத்து மீண்டும் காயமுட்டு குற்றுயிரும் குலை உயிருமாக கணவர் கிடக்கிறார். 4 காலம் பொறுத்து குழந்தை கையிலே கிடைக்கிறது. அந்த குழந்தை கையிலே வாங்கி கொண்டு அபூ ஸலமாவை பார்ப்பதற்காக, தனது கணவரை பார்ப்பதற்காக மதீனா வருகிறார். இந்த குடும்பத்தை எதிர்பார்த்து மதீனா நகர் மக்களே திரண்டிருந்தார்கள். உம்மு ஸலமா வரப்போகிறார் என்கிற தகவல் தெரிந்தவுடன் மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். காரணம், கணவர் அபூ ஸலமா அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகம் செய்து உஹது போரில் பங்கெடுத்து பனு அஸத் கோத்திரத்தை எதிர்த்து போர் நடைபெற்று அதிலும் பங்கெடுத்து குற்றுயிரும் கொலை உயிருமாக மனைவியை பார்க்க முடியாமல், பெற்ற மக்களை பார்க்க முடியாமல் இப்படி கிடக்கிறாரே என்று சொல்லி சஹாபாக்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமாவை தினசரி போய் சந்தித்து அவருக்காக வேண்டி ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த ஒரு காலம் அந்த காலம். மனைவி வருகிறார்கள் 4 காலம் பொறுத்து கை குழந்தையோடு, கையில் அந்த மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு, 4 மக்களையும் அழைத்து கொண்டு
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்து கொஞ்ச நாளிலேயே அபு சலமா அவர்கள் மரணித்து போய் விடுகிறார்கள். மரணித்து போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா ஆஜிர்னி ஃபி முஸீபத்தி வ அல்ஃப் லி ஹைரும் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்விடத்தில் செல்லும் பொழுது எங்களுக்கு இந்த இழப்புகள் ஒன்றும் பெரிதல்ல. அல்லாஹும்மா ஆஜிர்னி ஃபி முஸீபத்தி வ அல்ஃப் லி ஹைரும் மின்ஹா, அல்லாஹுவே எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை தாயா அல்லாஹ். அந்த துவாவினுடைய பொருள். இந்த அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை தா என்கிற வாசகத்தை கடைசி வரை இந்த அம்மா பிரார்த்தனையில் சொல்லவே இல்லையாம். என்ன காரணம் என்று கேட்டபோது, அபு சலமாவை விட சிறந்த ஒரு கணவரை அல்லாஹ் எனக்கு நீ எங்கு தரப்போகிறான்? சிறந்த கணவர் இனி எனக்கு யார்? துவாவுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே எனக்கு ஏற்பட்ட சிரமத்தை கஷ்டத்தை போக்கி இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் சொல்ல மனம் வரவில்லை அந்த அம்மாவுக்கு. அபுபக்கர் அவர்கள் போய் பெண் கேட்கிறார்கள், உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன். முடியாது. உமர் அவர்கள் போய் பெண் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தருகிறேன், நாலு குழந்தையோடு அனாதையாக இருக்கிறீர்கள். முடியாது, திருமணம் நடத்த முடியாது. இறுதியாக இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை. துவாவை நமக்கு கற்றுத்தந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா, இது மார்க்கம் அல்லவா? துவாவை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அல்லாஹும்மா அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அல்ஃப் லி ஹைரும் மின்ஹா, துவாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அம்மா சொல்கிறார்கள், கொஞ்ச நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கணவராக கிடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு கணவராக கிடைத்தார்கள். சலமாவுக்கு தாயாக, அபு சலமாவுக்கு மனைவியாக இருந்த உம்மு சலமா உலக மக்களுக்கெல்லாம் தாயாக அல்லாஹ்வுடைய ரசூலை திருமணம் முடித்த பிறகு நமக்கெல்லாம் தாயாக மாறினார்கள் என்றால் அந்த அம்மாவுடைய திருமண வாழ்வு அப்படித்தான் அமைந்தது. அபு சலமாவை திருமணம் முடித்து இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு மத்தியிலே வந்த ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கை கொடுக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய வயது அவ்வளவு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57வது வயதில் இந்த திருமணத்தை முடிக்கும் போது அந்த அம்மாவுடைய வயது எவ்வளவு என்ற ஹதீஸில் இல்லாவிட்டாலும் அவர்களே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே போய், யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் திருமணம் முடிப்பதாக, நானும் திருமணம் முடிப்பதாக எண்ணுகிறேன், ஆனால் எனக்கு வயது அதிகமாகிவிட்டதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பதில் சொல்கிறார்கள், எனக்கும் வயது அதிகம்தான். யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் உண்டுமே, இனி உமது குழந்தை அல்ல, அது இனி எனது குழந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அடிக்கடி கோபம் வருமே, தூதர்களுக்கு முன்னால் அப்படி கோபப்பட்டால் அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகி விடுமே, உனது கோபம் தனி அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். தன்னுடைய 57வது வயதில் இனி 6 ஆண்டு காலத்தில் அல்லாஹுடைய ரசூல் மரணப்பட்டு போக போகிறார். அப்போ 57 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி மொத்தம் எவ்வளவுங்க? ஒன்று சவுதா ரலியல்லாஹு அன்ஹா, ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள், இன்னொன்று உமர் அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு. 57 வயதில் அல்லாஹனுடைய ரசூலோடு வாழ்க்கை நடத்துகிற மனைவிமார்கள் மொத்தம் 5 பேர். இங்கு எங்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை, அவருடைய ஒழுக்கத்தை கொச்சைப்படுத்தி பேச மனம் வருமா? இந்த வாழ்க்கையை படித்து பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒவ்வொரு திருமணத்தினுடைய பின்னணியை பார்த்தால், வேறு ஏதாவது தவறான நோக்கம் கற்பிக்க மனம் வருமா என்பார் ரசூலர்களே? திறந்த மனதோடு, பரிசுத்த தன்மையோடு, சத்தியம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரந்த மனதோடு, காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வை யாரெல்லாம் படிக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் திருமணம் முடிக்கவில்லை. வழிகட்டு போய்விடக்கூடாது, அதற்கு ஒரு வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் 4 வரையறை, ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் கூடுதலாக? அதற்கு நியாயமான காரணங்கள் நிறைய உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீதமுள்ள திருமணங்களை நாம் அடுத்தடுத்து பார்த்து இறுதியில் இவ்வளவு திருமணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்க என்ன காரணம்? 57 வயதிற்கு பிறகு திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 வருடத்தில் மீதம் ஒரு 5-6 பெண்களை திருமணம் முடிக்கிறார்கள். அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில், எதற்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 59வது வயதில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு
அம்மாவை திருமணம் செய்கிறார்கள். இந்த திருமணம் எப்பொழுது நடைபெறுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது, இஸ்லாத்தை வேரறுக்கவும் முஸ்லிம்களை கண்ட இடங்களில் கொலை செய்யவும் கொள்ளையடிப்பதையுமே தொழிலாக கொண்டிருந்த பனுல் முஸ்தலக் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தாருடைய தலைவர் ஹாரிஸ் அவர்களுடைய மகள்தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு கொடுமை புரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினுடைய தலைவருடைய மகள். அல்லாஹுனுடைய ரசூல் பலமுறை எச்சரிக்கை செய்தும் அவர்கள் அநியாயங்களை விட்டொழிக்காமல் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலக் என்கிற அந்த கூட்டத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார். அந்த கூட்டத்தில் இந்த ஜுவைரியா அவர்களுடைய கணவர் சாபித், ஜுவைரியா அவருடைய கணவர் முசாபிக் என்பவர் கொல்லப்படுகிறார். அப்போ ஜுவைரியா அவர்கள் முன்னராகவே திருமணம் முடித்த ஒரு பெண்மணி. இந்த முசாபிக் அவர்கள் கொல்லப்பட்டு போர் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டு மதீனா வந்தவுடன் போரில் பங்கெடுத்த மக்களுக்கு கைதிகளை பங்கிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதலில் யாருக்கு, எந்த நபித்தோழருக்கு கொடுக்கிறார்கள் என்றால், சாபித் இப்னு கைஸ் என்கிற நபித்தோழருக்கு ஜுவைரியா அவர்களை கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல். போர் முடிந்து வந்தால் போரில் கிடைத்த பொருள்களையும் அடிமைகளையும் தங்களுடைய தோழர்களுக்கு பங்கிடுவார்கள் அல்லாஹுடைய ரசூல். யார் யாருக்கு இதெல்லாம் வேண்டுமோ எல்லாம் எடுத்துச் செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், போர் முடிந்து வந்தால் எல்லா பெண்களையும் அப்படியே வரிசையில் நிறுத்தி யார் மிக அழகான பெண் என்று பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பது இவர்களுடைய நினைப்பு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதுவல்ல சிந்தனை. அநியாயம் புரிந்து கொண்டிருந்தார்கள், அவகாசம் கொடுக்கப்பட்டது, பலமுறை எச்சரிக்கை சொல்லப்பட்டது, இருந்தும் அநியாயத்தை அவர்கள் விட்டொழிக்கவில்லை. நிர்பந்தமான சூழ்நிலைக்கு போர் என்கிற ஒரு நிலைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தள்ளப்படுகிறார். போரில் கைதிகள் பிடிக்கப்படுகிறார்கள். யார் யாருக்கு கைதிகள் வேண்டுமோ எல்லோரும் எடுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து விடுகிறார். சாபித் இப்னு கைஸ் என்கிற நபித்தோழர் ஜுவைரியா அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் சென்றவுடன் சாபித் இப்னு கைஸ் அவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால், ஏழு ஊக்கியா வெள்ளி நாணயம் நீங்கள் தந்தால் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று சாபித் இப்னு கைஸ் சொல்லிவிடுகிறார். ஒரு இளம் பெண்ணாக இருந்தால், பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான பெண்ணாக இருந்தால், கன்னியாக இருந்தால், இந்த சாபித் இப்னு கைஸ் வெறும் ஏழு வெள்ளி தீனாருக்கு உங்களை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார். ஜுவைரியா அவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்மணி. உடனே இந்த அம்மா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, அல்லாஹினுடைய ரசூலே, நீங்கள் பிடித்து வந்த இந்த கைதிகளில் நான் யார் தெரியுமா? இந்த பனுல் முஸ்தலக் என்கிற கூட்டத்தாருடைய தலைவருடைய மகள் நான். என்னை சாபித் இப்னு கைஸ் ஏழு ஊக்கியா வெள்ளி நாணயங்களுக்கு விடுதலை செய்வதாக கூறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வெள்ளி ஊக்கியாவை கையிலே கொடுத்து சாபித் இப்னு கைஸிடமிருந்து விடுதலை பெற்று ஒரு கோத்திரத்துடைய தலைவர் அவர்களுடைய மகள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் போரில் கிடைத்த அடிமைகளோடு இல்லற வாழ்வு நடத்தலாம் என்கிற சட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் அமுலில் இருந்தது. எல்லா சஹாபாக்களும் போருக்கு சென்றால் திரும்ப அடிமைகளோடு வருவார்கள். அடிமைகளை அன்றைக்கு வைத்திருந்த காலம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித் என்கிற வளர்ப்பு மகனை அடிமையாக, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடிமையாக வைத்திருந்த ஜெயித் அவர்களை கொடுத்த பொழுது கூட உரிமை விட்டு சுதந்திரமாகவே தனது மகனைப் போலவே வளர்த்தார்கள்.
எந்த அடிமை பெண்ணையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அடிமையாகவே வைத்துக் கொண்டு அவர்களோடு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூல் நிகழ்த்தவில்லை. ஜுவரியா அவர்களை உடனே விடுதலை செய்து சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜுவைரியா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்று மதீனமா நகர் முழுக்க மக்கள் மத்தியிலே தெரிய ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்த ஒரு குலத்தினுடைய மக்களை நாம் எப்படி அடிமையாக வைப்பது, நியாயம் அல்லவே என்று சொல்லி எல்லா சஹாபாக்களும் பனுல் முஸ்தலக் போரில் கிடைத்த அடிமைகளை முழுக்க முழுக்க ஒரே நாளில் விடுதலை செய்தார்கள். அப்போ இந்த அம்மா அவர்களின் மூலம் அந்த சமுதாயத்திற்கு கிடைத்த நன்மை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலாக மாறியவுடன் அந்த மக்களுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் தாயாக ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறியவுடன் உடனே எல்லோரும் அந்த குலத்தை சார்ந்த மக்களை விடுதலை செய்தார்கள். அந்த விடுதலை செய்த ஒரு நன்மையையும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அம்மா ஒரு கொடுமைக்கார ஒரு மனிதனுடைய மனைவியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 59வது வயதில் இந்த இஸ்லாத்தை இந்த அம்மா ஏற்றிருந்தாலும் இந்த அம்மா மிகப்பெரிய ஒரு இபாதத்தாளி. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து வெளியே செல்லும் போது இந்த அம்மா தொழுகையினுடைய பாயிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை முடிந்து மக்களோடு உரையாடி நீண்ட நேரம் பொறுத்து வந்து பார்த்தாலும் இந்த அம்மா பாயிலே தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு செய்த தஸ்பீகுகள் திக்ருகள் எல்லாம் உண்டுமே, இதை காட்டிலும் என்னிடத்தில் ஒரு வாசகம் உண்டு, அதை நீங்கள் 3 முறை மனனம் செய்தோ பார்த்தோ 3 முறை அதை நீங்கள் சொன்னால், நீங்கள் இவ்வளவு மணி நேரம் எடுத்து செய்த திக்ருகள் பிரார்த்தனைகளை காட்டிலும் நான் சொல்லித்தருகிற இந்த வார்த்தையை நீங்கள் 3 முறை ஃபஜ்ருக்கு பின்னால் சொன்னால் அது மீசான் என்கிற அந்த தராசில் அதிகமான கணத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரியாலு சாலிஹின் என்கிற கிதாபில் 1433வது நபிமொழியாகவும் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2726வது நபிமொழியாகவும் அந்த துவாவை நாம் பார்க்கலாம். நாமும் அதை குறித்து வைத்து கொண்டு மறுமை நாளில் அல்லாஹனுடைய அந்த மீசானில் தராசில் நம்முடைய நன்மை தட்டு அதிகரிக்க வேண்டுமானால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அந்த பிரார்த்தனையை நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹினுடைய புகழை கொண்டும் அவன் தூய்மையானவன் என்பதை கொண்டும் நான் ஆரம்பம் செய்கிறேன். வபிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி, அல்லாஹு தாலா எதை படைத்தானோ அந்த படைப்பினங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு, அதத ஹல்கிஹி வரில்லா நஃப்சிஹி, அல்லாஹு தாலா எதை திருப்தி கொள்வானோ அந்த திருப்தி கொள்ளும் அளவுக்கு, வரில்லா நஃப்சிஹி வஜினத்த அரிசிஹி அல்லாஹுனுடைய அரிசுடைய எடை அளவுக்கு, வமிதாத கலிமாத்திஹி அல்லாஹ் அவனது சொற்களின் மை அளவிற்கு நான் அல்லாஹுவை புகழ்கிறேன். அல்லாஹு படைத்ததை படைத்த அளவுக்கு, அல்லாஹுனுடைய அரிசுடைய எடை அளவுக்கு, அல்லாஹுனுடைய மை அளவிற்கு, அல்லாஹுனுடைய மனம் திருப்தி கொள்ளும் அளவுக்கு அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் என்று யார் சொல்லுகிறாரோ 3 முறை அது மீசானில் அதிக எடையை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அம்மா மனனம் செய்து அந்த துவாவை ஓத ஆரம்பித்தார்கள். இது கூடுதல் தகவலுக்கு சொல்கிறேன். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், 59வது வயதில் ஜுவைரியா அவர்களை அல்லாஹுடைய ரசூல் திருமணம் முடிக்கிறார்கள். எப்படி முடிக்கிறார்கள்? சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு முன்னதாகவே அல்லாஹுடைய ரசூல் அதை கொடுத்து விட்டார்கள். ஜுவைரியா அவர்களை, அவர் உங்களை 7 ஊகியா வெள்ளி நாணயத்திற்கு நான் விடுதலை செய்கிறேன், முடிந்தால் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹுடைய ரசூல் விடுதலை கொடுக்கிறார். அந்த அம்மா ஒரு குலத்தினுடைய, ஒரு மிகப்பெரிய ஒரு குலத்தினுடைய தலைவருடைய மகளாக இருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்தஸ்தோடு இருந்து விடட்டும் என்பதற்காக வேண்டி ஒரு திருமணம் முடிக்கிறார். இது வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அல்ல. இவர்கள் விமர்சனம் செய்வதைப் போல இது வேறு ஏதாவது நோக்கத்திற்காக வேண்டி என்றால், போர் முடிந்து கிடைத்த பெண்களில் நிறைய பெண்கள் இருந்தார்களே,
ஏற்கனவே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைப்பட்ட அவன் போரிலே கொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு பெண்மணியை, அது ஐயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே திருமணம் முடித்திருக்கலாமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது நோக்கமல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 59வது வயது திருமணம். அதே 59வது வயதில் உம்மு ஹபீபா, ஹபீபாவின் தாய் என்று சொல்லப்படுகின்ற அபு சுபியாவினுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 59வது வயதில் திருமணம் முடிக்கிறார். இந்த திருமணம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயசு 59 என்பது 4 வருடம் தான் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்க 63 அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபாவை எப்பொழுது திருமணம் முடிக்கிறார்? உம்மு ஹபீபா யார்? தந்தை அபு சுபியான், தாய் ஹிந்தா, அவருடைய சகோதரர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முஆவியா சகோதரர். இவர் இந்த அம்மா ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சமுதாயம் துரோகம் செய்வதை காட்டிலும் அபு சுபியான் மகள் என்று கூட பாராமல் மிக கடுமையாகவே உம்மு ஹபீபா அவர்களையும் அவர்களுடைய மருமகனையும் மிக கடுமையாக சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார். மருமகனுடைய பெயர் அப்துல்லா இப்னு ஜாயிஸ் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்று தந்தையினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு சென்று விடுகிறார்கள். அபிசீனியா சென்றால் அவர்களுக்கு ஹபீபா என்கிற குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை. ஒரு துரதிருஷ்டவசம் இந்த அப்துல்லா இப்னு ஜஹஸ் என்பவர் அபிசீனியா சென்றவுடன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி மதம் மாறி விடுகிறார். இந்த உம்மு ஹபீபாவுடைய அந்த கொள்கை பிடிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். தந்தையினுடைய கொடுமை தாங்காமல் கரம் பிடித்த கணவனோடு அபிசீனியா சென்றாவது நிம்மதியோடு வாழலாம் என்றால் கணவரோ அங்கே கிறிஸ்தவ மதம் மாறி உம்மு ஹபீபா அவரையும் குழந்தைகளையும் விட்டு விட்டு சென்று விடுகிறார். கொஞ்ச காலத்தில் அவர் அங்கேயே மரணித்தும் போய்விடுகிறார். நஜ்ஜாசி மன்னருடைய அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் உம்மு ஹபீபா 15 ஆண்டுகாலம் வாழ்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலம்? 15 ஆண்டுகாலம். பெற்ற குழந்தையை காப்பாற்றுவதற்காக வேண்டி சுயமாகவே தொழில் செய்து தந்தையை காட்டிலும் தாயை காட்டிலும் சகோதரனை காட்டிலும் கணவனை காட்டிலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மார்க்கம் தான் பெரிது என நினைத்து 15 ஆண்டுகாலம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபிசீனியாவிலே வாழ்கிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 59வது வயதில் தெரிய வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு ஹபீபா கருப்பா செவப்பா என்று கூட பார்க்காமல் நஜ்ஜாசி மன்னனுக்கு தூது அனுப்புகிறார். உடனே உம்மு ஹபீபா அவர்களை நீங்கள் மதீனாவுக்கு அனுப்பி வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தூது அனுப்பினார் என்று தெரிந்த உடனே நஜ்ஜாசி அவர்கள் சற்றேறக்குறைய 400 தங்க காசுகளை உம்மு ஹபீபா அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வழி அனுப்புகிறார்கள். நஜ்ஜாசி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா அவர்கள் மதீனா வந்தவுடன் அனாதரவாக நிற்கிற 15 ஆண்டுகாலம் கொள்கை பிடிப்போடு கணவன், பொதுவாகவே கணவன் எந்த மதத்தில் இருக்கிறான் அந்த மதத்தை சார்ந்திருப்பது மனைவி மக்களுடைய நிலைப்பாடு. ஒரு அரசன், ஒரு குடும்பத் தலைவன், ஒரு சமுதாய தலைவன் அல்லது குடும்பத்திலே இருக்கிற ஒரு தலைவர் யாராவது ஏதாவது கொள்கைக்கு மாறினால் எல்லோரும் அப்படியே மாறிவிடுவார். காரணம் அவர்களை சார்ந்துதானே இருக்க வேண்டிய நிலை. உம்மு ஹபீபா அவர்கள் தந்தையை காட்டிலும் தாயை காட்டிலும் குடும்பத்தை காட்டிலும் கணவனை காட்டிலும் 15 வருட காலம் கொள்கை பிடிப்போடு இருந்த ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 59வது வயதில் நடந்த திருமணம். அப்பொழுதுதான் மதீனாவிலே வைத்து பார்க்கிறார்கள். மக்காவில் வைத்து சிறிய வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்திருப்பார்கள். 59வது வயது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து அபிசீனியாவில் என்ன செய்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றே தெரியாது. வேலைக்கு சென்றால் வெளியே பாலைவனத்து பெருவீதியில் அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே பெண்கள் வேலைக்கு செய்தால் என்ன நிலைக்கு ஆளாகுவார்கள்? அழகு இழந்து இளமையை இழந்து முதிய வயதை எட்டுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அபு சுபியாவினுடைய கோபம் கொஞ்சம் தணிவதற்கு, அபு சுபியானுடைய கோபம் கொஞ்சம் தணிவதற்கு, அந்த குடும்பத்துடைய எதிர்ப்புகள் கொஞ்சம் குறைவதற்கு, மாமனாரை எதிர்க்கலாமா என்கிற உணர்வாவது வரட்டுமே என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மனைவியாக இருந்து கொண்டு போகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்தார்கள். இந்த அம்மா கூட இபாதத்தில் ரொம்ப பழுத்தவர்கள்.
முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1321 நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது யார் ஒருவர் 12 ரக்காத்து சுன்னத்தை ஒரு நாளைக்கு தொழுது தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு முத்தாலான மாளிகை எழுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது சொன்னாரோ அன்றிலிருந்து அந்த தொழுகையை நான் தொடர்ந்து தொழுது வருகிறேன் என்று சொன்ன பெண்மணி நம்முடைய தாய் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா. அபு சுபியான் சிரியாவிலே வைத்து மரணிக்கிறார்கள். 3 நாள் தான் கணவன் அல்லாதவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 3 நாள் முடிந்த 4வது நாள் உம்மு ஹபீபா அவர்கள் வாசனை திரவியத்தை எடுத்து கையிலும் முகத்தில் கன்னத்திலும் தடவுகிறார்கள். மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹுவையும் வேதத்தையும் மறுமையையும் ஈமான் கொண்ட யாரும் கணவன் அல்லாத யாருக்கும் 3 நாளுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவன் இறந்தால் மட்டும்தான் 4 மாதம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். கணவன் அல்லாமல் தாயோ தந்தையோ மக்களோ சகோதரனோ சகோதரரோ யார் இறந்தாலும் சரி 3 நாளுக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்பதில் மக்களுக்கு சட்ட விளக்கம் சொன்ன நம்முடைய தாய் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி புகாரியில் 1280 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ 59வது வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஒன்று ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அதே 59வது வயதில் சற்றேற குறைய என்ன காரணம் என்றால் அல்லாஹுடைய ரசூல் ஒரு திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்மாவை குறித்து இது போன்றது ஒரு பெரிய தகவல்கள் ஒன்றும் ஹதீஸ் கிதாபுகளிலே கிடையாது. அந்த அம்மாவுடைய பெயர் தான் மாரியா கிபுத்தியா. மாரியா கிபுத்தியா அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அழுது அழுது துவா செய்து தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டுமே. காசிம் தாஹிர் கதீஜாவுக்கு பிறந்த 2 ஆண் செல்வங்களும் சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டது. தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நிறையவே பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். இருந்தாலும் துரதிர்ஷ்டவசம் விதியின் அடிப்படையில் நிகழ வேண்டியது நிகழ்ந்தது. இந்த மாரியா கிபுத்தியாவுக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிப்போய் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்த அன்றே நான் எனது தந்தை இப்ராஹீமனுடைய பெயரை எனது மகனுக்கு நான் வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனுக்கு இப்ராஹிம் என்கிற பெயரையும் வைத்தார். ஒரு ஆண் வாரிசை மாரியா அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஆண் வாரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சைப் என்கிற ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்து வளர்த்துவதற்கு ஒப்படைத்திருந்தார்கள். மதீனாவினுடைய மேட்டுப்புற பகுதியில் கிராமத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த உம்மு சைப் பால் கொடுத்து வளர்த்தி கொண்டிருக்கும் போது சற்றேறக்குறைய சுமார் 16 அல்லது 17 மாதங்கள் ஆனது. திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வந்தது, குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு திணறல். அல்லாஹ்வுடைய ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு ஓடிப்போய் பார்த்தால் குழந்தைக்கு இப்பொழுதோ அப்பொழுதோ உயிர் போகிற அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாடி நினைகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தந்தையினுடைய பெயர் இப்ராஹீம் என்று செல்லமாக வைத்த தனக்குரிய ஒரு மகன் இப்படி இறந்து போய்விடுவானோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழலானார்கள். மக்கள் எல்லாம் யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் மனிதர் தானே, அவருக்கு உள்ளம் உண்டு, இரக்கம் உண்டு, குழந்தைகளின் மீது அதிக பாசம் உடையவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், எனது உள்ளம் வேதனை அடைகிறது, இரக்கத்தின் வெளிப்பாடுதான் கண்களில் கண்ணீர் வருவது. ஆனால் நான் அல்லாஹ் அதிருப்தி உறுகிற எந்த வாசகத்தையும் நான் சொல்ல மாட்டேன், இது விதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை மரணித்தும் போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பால் குடிப்பதற்கு கொடுத்து ஒப்படைத்த அந்த சம்பவம் முஸ்லீமில் 4634வது நபிமொழி. அதே முஸ்லீமில் 4635வது நபிமொழியில் அல்லாஹுடைய ரசூல் தனது மகன் இப்ராஹிம் குறித்து ஒரு நற்செய்தியும் சொல்லுகிறார். 16 அல்லது 17 மாதங்களில் தனது மகன் இறந்து போன காரணத்தினால் 2 வருடம் தானே 24 மாதம் வேண்டுமல்லவா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற சட்டம் பூர்த்தியாக. 17 மாதம்தான் தனது மகன் பால் குடித்திருக்கிறான். மீதமுள்ள மாதம் பால் கொடுக்க
அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ரெண்டு பெண்களை ஏற்பாடு செய்திருக்கிறான் எனது மகனுக்கு பால் கொடுக்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4635வது நபிமொழி 59 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய மூன்று திருமணம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய 60வது வயது 60வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் சபியா ரலியல்லாஹு அன்ஹா சபியா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கும்போது இந்த சபியா ரலியல்லாஹு அவர்கள் யார் என்றால் முன்னதே ரெண்டு பேருக்கு வாழ்க்கை பட்ட ஒரு பெண் அன்பானவர்களே பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் பெண்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது விதவை அல்லாத கன்னிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கெல்லாம் உபதேசம் செய்தார்கள் 60 வயது இனி ஒரு திருமணம் உண்டு இதற்கு பிறகு அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிந்தது 60 வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்வது யாரை ரெண்டு பேருக்கு வாழ்க்கை பெற்ற ஒரு பெண்ணை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு திருமணங்களையும் அப்படியே இருந்து திறந்த மனதோடு யாராவது படித்தால் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் நாம் விமர்சனம் செய்கிற அளவுக்கு அல்ல இந்த முஹம்மது ஒரு பரிசுத்த தன்மையோடு வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இந்த திருமணத்தை முடிக்கவில்லை எப்படியாவது ஒரு பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை கட்டட்டுமே தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பெருமை பாராட்டி உலக மக்களுக்கெல்லாம் தாயாக இருந்து போகட்டுமே என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய திருமணம் இந்த சபியா அவர்கள் யார் தெரியுமா யூத குலத்தை சார்ந்த பெண்மணி இந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் நடத்துகிறார்கள் இந்த சபியா அவர்கள் சலாம் என்பவருக்கு முதலில் மனைவியாக இருந்தார் சலாம் இறந்தவுடன் கினானா என்பவருக்கு மனைவியாக இருந்தார் அவரும் இறந்து போனவுடன் அவர் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கினானா என்பவரோடு மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதீனாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் யூதர்கள் எப்பொழுதும் அடிக்கடி கொஞ்சம் குறும்புத்தனமான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அன்றைக்கு மதீனாவில் பனு குறைலா பனு நுலைர் என்கிற ரெண்டு மிகப்பெரிய கோத்திரம் இருந்தது இவர்கள் எப்பொழுதும் குறைசிகளோடு மறைமுகமாக ஒப்பந்தம் வைத்து இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டே இருந்தார்கள் இது ஒப்பந்தத்திற்கு விரோதமானது என்பதை உணர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் கண்டிப்பாரோ அப்பொழுதெல்லாம் சஅது இப்னு முஆத் என்கிற பிரசித்தி பெற்ற ஒரு நபி தோழர் இருந்தார் அவர்தான் யார் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அவகாசம் கொடுங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று அவகாசத்தை வாங்கி வாங்கி கொடுத்தார் அகல் போர் கேள்விப்பட்டீர்களா அகல் போர் நடக்கும்போது இந்த துரோகிகள் என்ன செய்தார்கள் என்றால் குறைசிகளோடு போய் சேர்ந்து கொண்டு இதோடு இந்த முஹம்மதுடைய சகாப்தத்தை முடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டி மிக கடுமையாக பகிரங்கமாகவே எதிர்க்க களத்திற்கு வந்தார்கள் அகல் போரில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு புயலை அனுப்பி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் திரும்ப வீட்டுக்கு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் கைபரில் இருக்கிற யூதர்களுக்கு எதிராக மீண்டும் நீங்கள் போர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகடனம் செய்தார்கள் கைபரில் இனி யூதர்கள் வாழக்கூடாது உடனே இந்த அம்மா சபியா தனது கணவர் கினானாவோடு மதீனாவிலே இருந்து குடிபெயர்ந்து பயந்து போய் அந்த அம்மா கைபருக்கு போய்விடுகிறார்கள் கைபரை எதிர்த்து போர் செய்யப்படுகிறது அந்த போரிலே கைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது யூதர்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுகிறார்கள் கொஞ்சம் பேர் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நிகழ்ந்து அங்கேயும் அடிமையாக பிடித்து வரப்பட்டவர் தான் யாரு இந்த சபியா அவர்கள் எப்படி ஜுவைரியா அவர்கள் அடிமையாக பிடித்து வரப்பட்ட உடனே சாபித் இப்னு கைஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று எடுத்துச் சென்றாரோ அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தாரோ அதே போல இந்த சபியா அவர்கள் கொண்டு வரப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர் திஹியா ரலியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லா எனக்கு ஒரு அடிமை வேண்டும் அப்படி அந்த சபியாவை எடுத்துச் செல்லுங்கள் இது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு பொருட்டல்ல சபியாவை எடுத்து செல்லுங்கள் சபியாவை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தார்கள் அவர் அழைத்து செல்வதற்கு முன்னதாகவே எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள் யார் ரசூலல்லாஹ் யூத குலத்தினுடைய யூத அரசனுடைய மகள் சபியா அவளை இப்படிப்பட்ட திஹியாவுக்கு நீங்கள் கொடுத்தால் அது அவ்வளவு நல்ல இல்லையா யார் ரசூலல்லாஹ் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதகுல அரசனுடைய மகள் என்று தெரிந்தவுடன் எப்படி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பனுல் அஸ்அத் கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகள் என்று தெரிந்தவுடன் இந்த சபியா அவர்களும் யூதகுலத்தினுடைய அரசனுடைய மகன் என்று தெரிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாவது அந்த யூதர்கள் கொஞ்சம் நாசத்தை கொஞ்சம் குறைக்கட்டும்
யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொஞ்சம் நெருக்கம் உண்டாகட்டும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே கிறிஸ்தவர்களும் யூதர்களும். வேதம் கொடுக்கப்பட்ட ஒரே சமுதாயம் ஏன் காழ்ப்புணர்வோடு சண்டை சச்சரவோடு நடக்க வேண்டும்? தனது குடும்பத்தை சார்ந்தே தனது தலைவருடைய மகளை முகம்மது திருமணம் முடித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டியாவது, இந்த யூதர்கள் கொஞ்சம் நாசத்தை குறைத்துக் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 60வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபியாவை திருமணம் முடிக்கிறார்கள். சபியாவும் ஏற்கனவே இரண்டு பேருக்கு வாழ்க்கை பெற்று இரண்டு முறை விதவையான ஒரு அம்மா அவர்கள். அடுத்தது அல்லாஹுடைய ரசூல் 60வது வயதில் யாரை திருமணம் முடிக்கிறார்கள்? எதற்காக? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை. பெரிய தந்தைகள் தானே நம்மை வளர்த்தி ஆளாக்கியது. தாய் இல்லாத நேரத்தில், தந்தை இல்லாத நேரத்தில் நம்மை வளர்த்தி ஆளாக்கியது நம்முடைய பெரிய தந்தைமார்கள். அதிலும் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன் அவர்கள் அக்கபா உடன்படிக்கை 1, 2 என்று மிக மிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் உடனே இருந்து தனது தம்பி மகனை காப்பாற்றியவர் அப்பாஸ் அவர்கள். அப்பாஸ் அவர்களுக்கு ஃபதல், உம்முல் ஃபதல் என்ற ஒரு மனைவி இருந்தார். உம்முல் ஃபதலுடைய சகோதரி தான் இந்த மைமுனா. இந்த மைமுனா அவர்களும் சுபஹானல்லாஹ் பாருங்கள், அவரும் ஏற்கனவே இரண்டு பேருக்கு வாழ்க்கைப்பட்டார்கள். ஒன்று உமைர் அவர்கள், இன்னொன்று அபு ரஹம் அவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் வாழ்க்கைப்பட்டு இரண்டு முறையும் விதவையாயி அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பொறுப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைமூனா அவர்கள். ஒரு வாழ்க்கை வேண்டாமா? தனது தம்பி மகனிடத்திலே போய் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, இந்த மைமூனாவை ஒரு திருமண வாழ்வு ஒன்று கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்வு கொடேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு முறை வாழ்க்கைப்பட்ட மைமூனா அவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் ஒரு வாழ்க்கை கொடுத்தார்கள். பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய அந்த வற்புறுத்தலுக்கு இணங்க என்ற ஹதீஸுகளே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் திருமணத்திலிருந்து 12 திருமணம் வரை முறையான வரலாற்று ஆதாரங்களோடு நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது என்னென்ன காரணங்களுக்காக அல்லாஹுடைய ரசூல் என்னென்ன திருமணங்களை முடித்தார்கள், எந்தெந்த நேரங்களில் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு முறை விதவையான 5 பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார். அவள் ஒரு முறை விதவையானவர்கள். இரண்டு முறை விதவையானவர்கள் எத்தனை பேர்கள் என்று பார்த்தால் 4 பேர்கள் இரண்டு முறை விதவையானவர்கள். 3 முறை விதவையான பெண் யார் என்று பார்க்கும்போது ஒரு பெண்மணி 3 முறை விதவையானார்கள். அப்போ ஒரு முறை விதவையான பெண்கள், 2 முறை விதவையான பெண்கள், 3 முறை விதவையான பெண்கள், மொத்தம் 10 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கிறார்கள். மாரியா திபுத்தியா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மாரியா திபுத்தியாவினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியவில்லை. அவர் கன்னி பெண்ணா அல்லது விதவையா தெரியவில்லை. இதை தவிர 10 பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் புகாரியில், 5353வது நபிமொழி, யார் ஒருவர் விதவையான பெண்களுக்கோ அல்லது பாவப்பட்ட பெண்களுக்கோ யார் ஒருவர் வாழ்க்கை கொடுக்கிறாரோ, அவர்களை காப்பாற்றுவதற்கு யார் உழைக்கிறாரோ, அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போரிட்ட நன்மையை பெறுகிறார்கள். அல்லது இரவு முழுக்க வணங்கி தன்னுடைய ஆயுள் காலத்தில் பகல் முழுக்க ஆயுள் காலம் முழுக்க நோன்பு நோற்றவரை போல் ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உயர் தர்ஜாவை அல்லாஹ்வுடைய ரசூல் அடைந்தார்கள் என்றுதானே சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணத்தை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் திருமணம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வயது 25, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 40. 15 வித்தியாசம் உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். முதல் திருமணம். இரண்டு முறை வாழ்க்கைப்பட்டு, இரண்டு நபர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு இரண்டு விதவையாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவருடைய மரணம் வரை யாரையும் திருமணம் முடிக்கவே இல்லை. கதீஜா அவர்கள் 64 வயதில் மரணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 50. சற்றறக்குறைய தன்னுடைய முழு இளமை பருவத்தையும் எல்லா வகையிலும் தியாகம் செய்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தினார்கள். இதனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன்,
கதீஜா ரலியல்லாஹு அவருடைய 55 வயதுக்கு மேல் மாதவளுக்கு நின்று போய் இல்லற வாழ்வுக்கே தகுதி இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தும் 10 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த அம்மாவோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த அம்மாவினுடைய கொள்கை பிடிப்புக்காக அல்லாஹ் நேசித்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக. சரி, இறந்த பிறகாவது 10 ஆண்டு காலம் தனக்கு ஒரு இல்லற வாழ்வில்லையே என்பதற்காக கதீஜா அவர்கள் இறந்த பிறகாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கன்னிப்பெண்ணை தேடினார்களா என்றால், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் தேடியது சௌதா ரலியல்லாஹு அவர்களை. 55 வயது அல்லாஹ்வுடைய ரசூலை விட 5 வயது கூட, 55 வயது இன்னொருவருக்கு வாழ்க்கைப்பட்ட மீண்டும் ஒரு விதவையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, சரி, இவர் இந்த அம்மாவோடும் வாழ்க்கை நடத்துகிறார். 50 லிருந்து 53 வரை 3 ஆண்டு காலம் வாழ்விலே நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை என்றால் இல்லற வாழ்விலே சுகமில்லை அவருடைய பாசையில். ஏற்கனவே கதீஜா அவர்களோட வாழ்க்கைப்பட்டு கடைசி 10 ஆண்டு காலம் இல்லற வாழ்விலே சுகமில்லை. 10, 3, 13. அடுத்தது அல்லாஹுடைய ரசூல் யாரை தேர்வு செய்தார்கள்? 6 வயதுள்ள அன்றைக்கு இருக்கிற குழந்தை பருவத்தில் திருமணம் முடிக்கலாம் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் 6 வயதுள்ள பிள்ளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார். 6 வயது சிறுமி 5 வருடத்து பருவ வயதை அடைகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வருடம் தன்னுடைய வாழ்வில் இல்லற வாழ்வை நினைத்து கூட பார்க்காமல் வாழ்ந்தாரே, அந்த மாமனிதரை கொச்சைப்படுத்தி பேச எப்படி மனம் வரும், எப்படி மனம் வரும்? இனி மூன்றாவது திருமணம் அப்படி அமைந்திருந்தால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விட்டார்கள், இரண்டாவது திருமணம் உயிரோடு இருக்கிற மனைவி சௌதா, அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிப்பது ஆயிஷாவை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடித்து அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிப்பது 54வது வயதில் யாரை முடிக்கிறார்கள்? ஜைனப் பின்த் ஜாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மாமி மகளை. அந்த திருமணம் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், ஒரு சட்டத்தை அல்லாஹு தாலா வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்கள் இறந்து போய், வளர்ப்பு மகன் இறந்து போனால் வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்களை திருமணம் முடிக்கலாம் வளர்த்தவர்கள் என்கிற சட்டத்தை அல்லாஹு தாலா நிலைநிறுத்துவதற்காக, ஒரு சட்ட பிரச்சனையை மனிதர்களுக்கு நிரூபிப்பதற்காக அல்லாஹுவே முடித்து கொடுத்த திருமணம் தான் ஜைனப் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது. அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் 56வது வயதில் மீண்டும் ஒரு ஜைனப்பின் குசைமா அவர்களை திருமணம் முடிக்கிறார். 3 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண், 3 பேருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு விதவை பெண். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் ஹப்சா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் 56வது வயதில், உமர் அவர்களுடைய மகள், அதுவும் ஒரு விதவை பெண். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தது 57வது வயதில் உம்மு சலமா, நல்ல ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு பெண்மணி, அவளும் அபூ சலமா அவர்களுக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்மணி, அதுவும் ஒரு விதவை பெண்மணி. 59வது வயதில் இன்றைக்கு நாம் பார்த்ததைப் போல ஜுவைரியாவை திருமணம் முடிக்கிறார்கள், சரித்திரம் சொல்லப்பட்டது. அதே 59வது வயதில் உம்மு ஹபீபாவை திருமணம் முடிக்கிறார்கள், சரித்திரம் சொல்லப்பட்டது. அதே 59வது வயதில் மாரியா திபத்தியாவையும் திருமணம் முடிக்கிறார். மீதமுள்ள 60வது வயதில் சபியா மைமூனா ஆகிய 2 பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால், நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடித்ததெல்லாம் நாம் நினைப்பதை போல குறைத்து மதிப்பிடுகிற ஒரு திருமணம் அல்ல, உன்னதமான ஒரு நோக்கத்திற்கு நடைபெற்ற ஒரு திருமணம். இது திருமணம் முடித்த காலங்களும் வருடங்களும், திருமணம் முடித்த பெண்களுடைய நிலைப்பாடுகளும். இந்த குறிப்புகள் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்றால், சாதாரண ஒரு அரசியல் தலைவரை போல, புரட்சியாளரை போல, ஒரு ஆட்சி ஆண்ட அரசியல் கட்சி தலைவரை போல் அல்ல முஹம்மது என்பவர். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை முதலில் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் லக்கது காணலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முன்மாதிரி என்றால் என்ன முன்மாதிரி? எல்லா துறையிலும் முன்மாதிரி. நாம் இந்த உலகத்தில் யாரை நேசித்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவரை நேசித்தாலும், ஆட்சியாளரை நேசித்தாலும், புரட்சியாளரை நேசித்தாலும், பேச்சாளரை நேசித்தாலும், எழுத்தாளரை நேசித்தாலும், யாரை நாம் நேசித்து தலைவராக ஒப்புக்கொண்டாலும், எவனுமே இந்த உலகத்தில் சொல்ல முடியாது என்னை போல வாழுங்கள் என்று எவனாவது சொல்லுவானா? என்னை போல வாழுங்கள், எனது குடும்பத்தைப் போல குடும்பம் நடத்துங்கள், நான் சொல்லுவதைப் போல பிள்ளையை வளர்த்தி ஆளாக்குங்கள், நான் சொல்லுவதைப் போல மனைவி மக்களை தாய் இந்தியர்களை மதித்து நடங்கள், எவனும் சொல்ல மாட்டான். என்னை போல் வாழுங்கள் என்று சொல்லுகிற முதல் உரிமையும் தகுதியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும்தான் உண்டு. என்னை போல் தான் நீங்கள் வாழ வேண்டும், வேறு யாரையும் போல் நீங்கள் வாழக்கூடாது.
ஆகவே தான் அல்லாஹ் சொல்றான் லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, மறுமையை நம்புகிற அல்லாஹ்வை ஒப்புக்கொள்கிற மக்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படியானால் தூதர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகம், நம்மை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் தூதர்கள், மனிதர்கள் தான், கட்டுப்பாடுகள் அதிகம். எந்தெந்த விஷயங்களில்? இப்ப முன்பின் சுன்னத்து தொழுகை உண்டு, 12 ரக்காத், நாம் விரும்பினால் தொழலாம், விழாவிட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தூதர்மார்கள் தொழுதே ஆக வேண்டும். இரவு தொழுகை தஹஜ்ஜத் நம்ம ரமலானுக்கு மட்டும்தான் தொழுவோம், ஆனால் தூதர்கள் கண்டிப்பாக ரமலான் அல்லாத காலங்களிலும் அந்த உபரியான வணக்க வழிபாட்டை கட்டாயம் ஐவேளை தொழுகை போல அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் அவர்களுக்கு ஹராம், அவர்களுக்கு தர்மமாக கொடுக்கப்படுகிற பொருள்கள் அவர்களுக்கு ஹராம். அவர்கள் அனைத்து துறைகளிலும் தர்ம பொருள் ஹராம், ஜக்காத்துடைய பொருள் ஹராம், முன்பின் சுன்னத்திற்கப்பட்டிருக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுகை. இப்படி அதிகமான கட்டுப்பாடுகள் தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். எப்பொழுதும் பேணுதலாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் கொஞ்சம் பேணுதலாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் வெளியில் என்னதான் வேடம் போட்டு தரிக்கலாம், கொடை வள்ளலாக திகழலாம், பரிசுத்தவனாக நடிக்கலாம், மிகப்பெரிய தூய்மையானவனைப் போல வெளியே நடிக்கலாம், ஆனால் குடும்பத்தில் ஒரு மனிதன் அப்படி நடிக்க முடியாது. நம்மெல்லாம் குடும்பத்தோடு வாழ்கிறவர்கள் தானே, குடும்பத்தில் மனைவியிடத்தில் யாரும் நடிக்கவே முடியாது. மனைவியிடத்தில் தான் தன்னுடைய சுயரூபத்தோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ்வான். அப்படியானால் மனைவிக்குத்தான் கணவனுடைய முழு சுயரூபமும் தெரியும். ஒரு மனைவி நினைத்தால் ஒரு கணவனை படு பாதாளத்திலும் தள்ள முடியும், மலையினுடைய உச்சைக்கு மேல் கொண்டு வந்து வைத்து அந்தஸ்து கொடுக்கவும் முடியும். காரணம், அவனுடைய அனைத்து வகையான பலம் பலகீனை தெரிந்தவள் தான் மனைவி. சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனைவிமார்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஒரு பெண் போகிறார்கள் என்றால் அது என்ன சாதாரணப்பட்ட ஒன்றா? சாதாரணப்பட்ட ஒன்றாங்க அல்ல, அங்கேயும் கடுமையான நிபந்தனைகள் உண்டு. நன்றாகவே இந்த பெண்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் வாழ்க்கைப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்தால் உலகத்தில் யாரும் நம்மை திருமணம் முடிக்க மாட்டார்கள். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர அபூபக்கர் அவர்கள் மரணித்தால் கூட அவருடைய மனைவியை இன்னொரு நபித்தோழர் திருமணம் முடிப்பார். காரணம், திருமணம் முடிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வாழ்க்கைப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு தாய் என்கிற அந்தஸ்தோடு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை உணர்ந்தும் கூட அத்துணை பேர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கைப்பட்டார்கள் என்றால் என்ன நோக்கம், என்ன நோக்கம்? இனி அது போகட்டும். அப்படி வாழ்க்கைப்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன வாரி வாரி கொடுத்த அந்த அம்மா அவர்களை எல்லாம் பார்த்தார்கள். பசியும் பட்டினியும், காய்ந்த ரொட்டி துண்டும், பால் கிடைத்தால் உண்டு கிடைக்காவிட்டால் ஒன்றுமில்லை, 3 மாதங்கள் எல்லாம் தொடர்ந்து அறுப்பறியாத காலங்கள் எல்லாம் உண்டு, 3 நாள் நிம்மதியாக நாங்கள் வயிறார உண்ட காலமே கிடையாது, இதுதான் குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை. அப்படியிருந்தும் அந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இனி அது போக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரகடனமே செய்தார்கள். என்ன பிரகடனம் செய்தார்கள்? நான் மரணித்தால் எனது சொத்தில் உங்களுக்கெல்லாம் பங்கே கிடையாது, எனது சொத்து முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு வேண்டும், எனது சொத்தில் வாரிசுகளுக்கு பங்கில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இருந்தும் எல்லோரும் வாழ்ந்தார்கள், இருந்தும் எல்லோரும் வாழ்ந்தார்கள். இனி அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? சாதாரணமாக நம்முடைய பெண்கள் எல்லாம் ஏதாவது தவறுகள் செய்தால் ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனை தான். நபிமார்களுடைய மனைவிகளுக்கு அல்லாஹு தஆலா போடுகிற கடுமையான சட்டம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் கொடுக்கிற தண்டனை விட 2 மடங்கு தண்டனை உங்களுக்கு, இதையும் தாங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்தால் குற்றத்திற்குரிய தண்டனை 2 மடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 2 மடங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் 33வது அத்தியாயத்தின் 30வது வசனம். யா நிசா அன்-நபி, நபியினுடைய மனைவிமார்களே, மன் யாதி மின்குன்ன பிஃபாஹிசத்தின் முபையினத்தின், ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை நீங்கள் செய்தால், யுலாஃபு லஹா அதாபுல் லிஃபைன், 2 முறை நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், 2 வேதனை உங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ இந்த நபியை நாம் போய் திருமணம் முடித்தால் பசியும் பட்டினியுமாக இருக்க வேண்டி வரும்,
இந்த நபி திடீரென மரணித்தால் நம்ம யாரும் திருமணம் முடித்த மாட்டார்கள், தாய் என்கிற அந்தஸ்தோடு தான் வைப்பார்கள். நாம் ஏதாவது ஒரு பாவம் செய்தால் அபுபக்கருடைய மனைவியைப் போல, உமர் அவர்களுடைய மனைவியைப் போல அல்லாஹ் ஒரு முறை தண்டனை கொடுக்க மாட்டான், இரண்டு முறை தண்டனை கொடுப்பான். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்தந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டதுண்டு, ஹதீஸ்களிலே நாம் படிக்கிறோம். தங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டும் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு பெண்ணாவது குறைத்து மதிப்பிட்டு பேசியதாக வரலாறுகளிலே பார்க்க முடியுமா சகோதரர்களே? ஒரு சதவீதம் கூட பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குடும்பத்தில் யார் சிறந்தவராக நடக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். மக்கள் எல்லாம் சிறந்தவர் என்று சொன்னால் அவர் சிறந்தவராக முடியாது. குடும்ப மனைவி உங்களுக்கு நற்சான்றிதழ் தர வேண்டும். நான் எனது குடும்பத்தில் சிறந்தவனாகவே வாழ விரும்புகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹு தஆலா இத்துணை மனைவிகளை திருமணம் முடித்துக் கொடுத்தான்? பல்வேறு வகையான பழக்க வழக்கம், பல்வேறு வகையான சுபாவம், பல்வேறு வகையான குடும்பம், பல்வேறு வகையான மதம். யூத மதத்திலே இருந்த ஒரு பெண் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிக்கு, அநியாயக்கார கும்பலுடைய தலைவருடைய மகள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மனைவி, இப்படி பல கோத்திரம், பல மதம், பல குணம், பல வயது, பல குடும்பம், இப்படி பல்வேறு வகையான குடும்பங்களிலே இருந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா ஏன் மனைவிகளை கொடுத்தான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த இஸ்லாம் என்கிற பாதி சட்டமே அந்த பெண்களில் இருந்துதான் இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும். மாதவிளக்கிலே இருந்து குளிப்பு கடமையான வரை, தூங்குவது முதல் கொண்டு வீட்டிலே தொழுகிற தஹஜ்ஜுத் தொழுகை வரை, வீட்டில் செய்கிற இபாதத்துகள் கண்காணிக்கப்பட வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட வேண்டும். அல்லாஹுடைய ரசூலுக்கு தோழர்கள் இருந்தார்கள், நபி தோழர்கள். வெளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது சொன்னாலோ, எதையாவது செய்து காண்பித்தாலோ, யாராவது செய்யும் போது அங்கீகரித்தாலோ, பார்க்க, சொல்ல, எழுத, பாதுகாக்க நிறைய ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் குடும்பத்தில் நடைபெறுகிற சட்டம் எல்லாம் எப்படி வெளியே வரும்? ஒரு திருமணம் முடித்தால் அது வெளியே வராது. பலதரப்பட்ட மனைவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். எந்த விஷயத்தில் ஒரு மனிதன் தோற்று போவானோ அந்த பரீட்சையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கிறான். அங்கேயும் இந்த தூதர் அப்பழுக்கட்டவர் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். ஒன்றல்ல, 12 திருமணங்களை எனது தூதர் பண்ணியிருக்கிறார். 12 மனைவிமார்களையும் நீங்கள் நிப்பாட்டி வைத்து அவருடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவாலாக அனுமதித்ததுதான் இந்த திருமணமே தவிர, ஆசிக்காக வேண்டியோ, உணர்வுக்காக வேண்டியோ, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அவர்கள் சொல்வதைப் போல காமவெறியை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டியோ, இளமையை முழுக்க முழுக்க இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல. அப்படி செய்திருந்தால் அன்றைக்கு ஹெர்குலிஸும் ஒவ்வொரு நாட்டிலும் ரோம சக்கரவர்த்தி, பாரசீக சக்கரவர்த்தி எல்லாம் எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தினம் ஒரு பெண் கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அரசர்கள் என்றாலே திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. தினம் ஒரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்கவில்லைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து கூட பார்க்கவில்லையே குறைசிகள் விடுவார்களா? இன்றைக்கு இவர்கள் விமர்சனம் செய்வது ஒரு புறம் இருக்கட்டும், அன்றைக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த மார்க்கத்தையும் கொச்சைப்படுத்த துடியாய் துடித்தார்கள் குறைசிகள். என்ன காரணம்? அவருடைய வட்டி தொழில் அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராமாக்கினார்கள், வட்டி தொழில் கூடாது என்றார்கள். மார்க்கத்தின் பெயரால் பிழைப்பு நடத்துவதை வன்மையாக கண்டித்தார்கள். புரோகிதத்தனத்தை ஒழித்தார்கள், குலப்பெருமையை ஒழித்தார்கள். அபூஜஹலும் அபூ பிலாலும் ஒன்றுதான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலத்தின் பெயரால் யாருமே சிறந்தவனாக முடியாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நிச்சயம் அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்கள் தான் என்று. குலப்பெருமையை, வட்டி தொழிலை, ஏமாற்றுகிற தொழிலை, மாந்திரீக தொழிலை, மதத்தின் பெயரால் நடத்துகிற பல்வேறு வகையான மோசடித்தனத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழித்தார்கள். பொருளாதார நஷ்டம் ஏற்பட்ட குறைசிகள் எல்லாம் வெகுண்டெழுந்தார்கள். இந்த முகம்மது எப்படியாவது வேறிருக்க வேண்டும் என துடித்ததனுடைய அதிகபட்ச முடிவுதான் கொலை செய்யக்கூட பாவிகள் முயற்சி செய்தது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எதிர்த்திருந்தோம். ஒரு அந்நிய பெண்ணோடு சம்பந்தப்படுத்தி அபூஜஹில் பேசி இருப்பானா? உத்துபா பேசி இருப்பானா? சைபா பேசி இருப்பானா? கொலை செய்ய துடித்தவர்கள் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை அந்நிய பெண்ணோடு சம்பந்தப்படுத்த பேச அவர்களுக்கு நாவு வரவில்லை என்றால் அந்த அளவுக்கு பரிசுத்தன்மையான வாழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு. பெண்கள் எல்லாம் பார்த்தார்கள்,
பத்து பத்து மனைவிமார்கள் கதீஜா அவர்களை தவிர மீதமுள்ள அந்த ஜைனப் அவர்களை தவிர பத்து மனைவிகள் அன்றைக்கு உயிரோடு இருந்தார்கள். எல்லோரும் பார்த்தார்கள். சஹாபாக்கள் பார்ப்பதை காட்டிலும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் உயிரை விட அன்றைக்கு தயாராகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்றால் என்ன காரணம்? அந்த அளவுக்கு பரிசுத்த தன்மையான வாழ்வுதான் காரணம். இறையச்சத்தோடு வாழுங்கள் என்று மக்களுக்கு போதித்தால் அந்த இறையச்சம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க வீட்டிலே கடந்து அழுவார்கள். அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ், அல்லாஹும்மா ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தாயா அல்லாஹ், அழுது புலம்புவார்கள் வீட்டிலே அல்லாஹுடைய ரசூல். அந்த இறையச்சம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கால் வீங்க நின்று வணங்குவார்கள். ஓய்வெடுக்க கூடாதா என்று மனைவிமார்கள் சொல்லுகிற வரை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல அவர்களுக்கு மனம் வரும்? பொறுமையோடு நடங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று மக்களுக்கு சொன்ன அல்லாஹுடைய ரசூல் தன்னை காட்டிலும் பலகீனமான தன்னுடைய மனைவியிடத்தில் பொறுமையோடு கோபம் என்பதே என்னவென்றே தெரியாமல் வாழ்க்கை நடத்திய அந்த பெண்மணிகளுக்கு எப்படி அல்லாஹுடைய ரசூலை குறை சொல்ல மனம் வரும்? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்வு எப்படி இருந்தது? குடும்ப வாழ்வு, வெளி உலக வாழ்வு எங்களுக்கு தெரியும், குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது? குடும்ப வாழ்வு குர்ஆன் தான் அவருடைய வாழ்வு, அவருடைய வாழ்வு குர்ஆன் தான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளை எல்லாம் சொன்னான்? 6666 வசனங்களுக்கும் உயிரோட்டம் கொடுத்தவர் அல்லாஹுடைய ரசூல். வெளியே அல்லாஹுடைய ரசூல் ஆடம்பரம் கூடாது, வீண்வரையும் கூடாது என்றெல்லாம் மக்களுக்கு போதித்து வீட்டிலேயும் அல்லாஹுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தார்கள்? பசியும் பட்டினியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வரும் பொழுது கயிற்றுக்கட்டிலில் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைக்கு மேல் ஒரு தோல் பை தொங்குகிறது குடிக்கிற தண்ணீர். அல்லாஹுடைய ரசூல் படுக்கும் பொழுது தன்னுடைய கால் நிலத்திலே கிடக்கிறது, பார்த்து நின்று அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து கேட்டார்கள், என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், கைசரும் கிஸ்ராவும் எப்படியெல்லாமோ ரோம சக்கரவர்த்திகளும் பாரசீக மன்னர்களும் வாழும் பொழுது என்ன யா ரசூலுல்லாஹ் வாழ்வது? ஒரு துண்டை எடுத்து முதுகில் இந்த கயிறு பதியாமல் இருப்பதற்கு கொஞ்சம் விரித்து முதுகில் கொஞ்சம் சுகம் தரட்டுமா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், உமர் அவர்களே, நமக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? பயணம் செய்யும் போது ஒரு நிழற் குடையில் ஒரு மரத்திற்கு அடியில் கொஞ்சம் நாம் நிழல் எடுத்து ஓய்வெடுத்து திரும்ப நாம் பயணம் தானே செய்ய வேண்டும். நம்முடைய பயணம் மறுமை அல்லவா? ஓய்வெடுக்கிற இடம் அல்லவா உலகம்? கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் உலகம் என்றால் நமக்கு மறுமை அல்லவா என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூலை எப்படி குறை சொல்ல அவர்களுக்கு மனம் வரும்? சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் காமத்திற்காக வேண்டி இந்த திருமணம் முடித்தார்கள் என்று வரலாறு தெரியாதவர்கள் பேசினார்கள் என்றால் கொஞ்சம் அவர்கள் திறந்த மனதோடு பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் 60வது வயதில் 59வது வயதுக்கு மேல் அல்லாஹ்வுடைய ரசூல் 4-5 திருமணத்தை முடித்திருக்கிறார். அப்படித்தான் 12 திருமணம். காம உணர்வோடு 60 வயது வரை ஒரு மனிதர் இருக்க வேண்டுமானால் அதற்குரிய உணவாவது உண்ண வேண்டுமா இல்லையா? அதற்குரிய உணவாவது உண்ண வேண்டுமா இல்லையா? பசியும் பட்டினியுமாக இல்லாமல் குறைஞ்சும் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் இருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கூட இருக்கவில்லையே. தனது பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எங்காவது உலக சரித்திரத்தில் நீங்கள் கேட்டதுண்டா ஒரு நாட்டினுடைய அதிபருடைய பசியை அந்த மாளிகையில் வேலை பார்க்கிற ஒரு பணியாளர் தீர்த்தார் என்கிற வரலாறு உலகத்தில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. அன்றைக்கு பைத்துல் மாலில் செல்வம் கொழிந்தது. கிராமப்புற மக்கள் எல்லாம் 100 ஒட்டகம், ஒட்டகத்தினுடைய முதுகுகளில் தங்களுக்கு தேவையான பொருள்களை எடுத்துச் செல்கிற காலம், பொருள்கள் நிறைந்து வழிந்த நேரம். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தனது தாய் உம்மு சுலைம் அவர்களிடத்திலே ஓடிப்போய் சொல்கிறார்கள், உம்மு சுலைமே, தாயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியின் காரணமாக பள்ளியிலே சுருண்டு கிடக்கிறார்கள். பசியின் காரணமாக பள்ளியிலே சுருண்டு கிடக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி தாய் ரொட்டி சுட்டு மகனிடத்திலே கொடுத்து கொண்டு வந்து அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுத்து ஒரு பணியாளர் ஒரு சக்கரவர்த்தியினுடைய பசியை போக்கியிருக்கிறார்கள் என்றால் இவர் காம சுகத்தோடு நடந்தவரா? வீட்டுக்கு வருவாராம் பகல் நேரத்தில், ஆயிஷா ஏதாவது உணவுண்டுமா? இல்லை யார சொல்லல்லா, அப்படியா நான் நோன்பு வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் அதிகம் அதிகம் நோன்பு வைத்து காலத்தை கழித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்த காம உணர்வு கூட போய்விடுமே. உடலில் ஆரோக்கியம் இருந்தால் அல்லவா காம உணர்வு வர.
இப்படி பசியும் பட்டினியுமாக கிடந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்வச் செழிப்பில் எல்லோரும் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் எல்லாம் செல்வச் செழிப்போடு வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அழைத்துச் செல்வார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை உணவு உண்பதற்காக வேண்டி. இப்படி வாழ்ந்த ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம உணர்வுக்காக, இச்சையை தீர்ப்பதற்காக, பெண்களின் மீதுள்ள மோகத்திற்காக இந்த நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் செருப்படி வாங்கிக் கொண்டு சமுதாயத்தில் வாழ்கிறார்களே, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தால் அது தவறு. எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அகில மக்களுடைய தூதர். உமா அர்சல்லாக இல்லா காஃபத்தன் லின்நாஸி பசீரம் வநதீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற தூதர் இந்த தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அறிவோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.